ஜெய கம்பீரத்தினால் நம்மை நிரப்புகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லார் வலது கரத்தை உயர்த்தி இந்த இரண்டாவது ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் தேவ சன்னிதானத்திலே அவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். மகத்துவம் உள்ளவரே, மாசற்றவரே, பராக்கிரமமான காரியத்தை செய்கிறவரே, வல்லமை உள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் மாத்திரமே உயர்ந்தவர், நீர் மாத்திரமே மகிமைப்படத்தக்கவர், நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரெண்டு கரங்கள் அப்படியே உயர்த்தி கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாய்களை திறந்து கர்த்தருடைய பிரசன்னத்தில் மனதார அவரை துதிக்க ஆரம்பிங்க, மனதார துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஆச்சரியமாக நடத்தினாரே, அற்புதமாக நடத்தினாரே. அந்த வல்ல செயல்களுக்காக எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கீட்டி சேரணுமே, இன்னும் கீட்டி சேரணுமே. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்றீங்க? ஆண்டவரே, நான் ஆராதனைக்கு வந்திருக்கிறது ஏதோ பங்கு தரரா வந்துட்டு போறதுக்காக இல்ல ஆண்டவரே, உங்களை நான் இன்னும் அறியணும்ப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க? வாய்களை திறந்து கர்த்தருடைய பிரசன்னத்தில் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு அர்ப்பணிப்போடு தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கிற பிள்ளைய வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்த நிரப்புகிற வல்லமை உள்ள தேவன் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க நீங்க உட்கார்ந்துருந்தாலும் ரெண்டு கையை ஆண்டவருக்கு முன்னாடி உயர்த்தி அப்பா ஷபராதியாங்கரபா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கீட்டி சேரணுமே, நான் இன்னும் கீட்டி சேரணுமே. பிரசன்ன, பிரசன்ன தேவ பிரசன்ன. பிரசன்ன தேவ பிரசன்ன, பிரசன்ன கரங்கள் உயர்த்தி ஒரு முறை பிரசன்ன சபாராதியா கரா. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒரு முறை, ஒரு முறை பிரசன்ன, பிரசன்ன போதும் எனக்கு போதுமையா. சொல்லுங்க, ராஜாவும் பிரசன்ன. எல்லாரும், எல்லாரும் எப்போதும் எனக்கு இரு கரங்களை அசைத்து பிரசன்ன. ஓ தேவ பிரசன்ன, ஆ பிரசன்ன. மறுபடியும் பிரசன்ன கரங்கள தட்டி சமமா கராத, நல்ல 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 கரம் தட்டி ஆண்டவருடைய மகிமைக்காக Thank you Lord. உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தின் ஆளுகை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக தெய்வமே. நீர் எங்களை ஆளுகை செய்து நடத்தும் உடைய மகிமையை நிரப்புதில் நாங்கள் நிறைந்து வழிய ஆவியானவர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். நீர் எங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சத்தமோர் ஆமென் சொல்லுவோம். இந்த காலை இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே
உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவருன்னு சொல்றவங்க நல்ல வலது கரத்தை உயர்த்தி ஒரு அரளியா சொல்லலாமே. அவர் என்றைக்கும் நல்லவர். ஆமென் சொல்லுங்க, பகல பார்த்து சொல்லுங்க, அவர் என்றைக்கும் நல்லவராயிருக்கிறார். ஆமென். எனவே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவரை துதித்து நாம் உயர்த்த இருக்கிறோம். நம்முடைய ஆராதனை ஆன்லைன்ல பார்க்கிற விசுவாசிகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தலை கொண்டு வருகிறோம். எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவரை உயர்த்த போகிறோம். நம்மை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. சொல்லுங்க ஆண்டவரை பாசித்து, அல்லேலூயா, நீங்க என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. எனவே அந்த தேவ பிரசன்னத்தோடு கர்த்தரை உயர்த்தி நாம் ஆராதிப்போம். கர்த்தர் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வாராக. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதா கலக்கமே எனக்கில்லையே. கரம் தட்டி பாடுவோம். நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதா சொல்லுவோமா சேர்ந்து. சிந்திக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, மேலா
நின்ற சேவார் பயமில்லையே. Yes, glory to God. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஹல்லேலூயா? சர்வ வல்லவர் என் கூட இருக்கிறார். ஆமென். ராஜாதி ராஜா நம்ம கூட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை போராட்டங்கள் சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் வந்தாலும் நம்மை தப்புவிக்கும் வல்லமை உள்ளவர் என் கூடவே இருக்கிறார்னு சொல்றவங்க சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. இரண்டாவது சரணம் இப்படி சொல்லுகிறது, பாதைகள் எங்கும் தடை கற்களோ தாமதம் மட்டுமே பதிலானதோ நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். ஒருவேளை உலகம் சூழ்நிலைமை உங்களுக்கு கொடுத்தது தாமதம் என்கிற ஒரு காரியம், உள்ளம் சோர்ந்து போனதா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், சோர்ந்து போகாத. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து. நம்மை நடத்துகிறவர் சரியான பாதையில் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். கை தட்டி எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உன் உள்ளத்தின் ஏக்கங்களை எண்ணங்களை அறிந்த ஒருவர் உண்டு. ஆமென். நல்லக்கை நோக்கி சரியாய் நடத்துகிற ஒரு தேவன். எனவே எல்லாரும் எழுமி நின்று இந்த பாடல் வரிகளை பாட போகிறோம். பாதைகள் எங்கும் தடை கற்களோ தாமதம் மட்டும் பதிலானதோ நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் என்னை நடத்துவார், பயம் இல்லையே. ஆமென். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி எல்லாரும் பின்னாடி இருக்கிற எல்லாரும் உற்சாகமாய் கரம் தட்டி தேவ பிரசன்னத்தில்
நல்ல கிருப, நல்ல கிருப, வழுவாமல் காத்த சுத்த கிருப, அக்கினியில் வேகாமல் காத்த கிருப, நான் தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கு கிருப, வல்ல கிருப, நல்ல கிருப, வழுவாமல் காத்த சுத்த கிருப. ஒரு ஆர்ப்பரிப்பு, ஆர்ப்பரிப்பு, ஆர்ப்பரிப்பு. ரந்தனே மன கர தன ரபா சேனே அத்துரோனியாக்கே ரன்மன கரதியால் மன சுகுரு யம்பெருனே. எத்தனை சோதனைகள், எத்தனை சோர்வுகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை கண்ணீர்கள், எத்தனை கண்ணிகள், ரகசியமாய் சத்துரு வைத்த கண்ணிகள். ஆனால் எத்தனை பேர் தைரியமாக அந்த ஆறாம் நேரத்தில் சொல்ல முடியும், ஆமே என் தேவன் என்னோடு கூட இருந்தா. தலைக்கு மேலே இவ்வளோதான் தட்டா, ஹல்லேலூயா, இவ்வளோதான் கை தட்டா. கத்தருக்கு நல்ல பலத்த ஹோசையாய் நல்ல கை தட்டி, ஆனாலும் கத்தர் என்னோடு கூட இருந்தாரே. அந்த மகிமை பொறுத்து அவர் சொல்லுகிறார், இன்னும் கூட நான் இருப்பேன், இன்னும் கூட நான் இருப்பேன், சோர்ந்து போகாதே. ஓ சத்துவம் அற்றிருக்கிற உன்னை சத்துவம் ஆக்குகிற ஒரு தேவ பிரசன்னம் இந்த கால இரண்டாவது ஆராதனையில் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், பயமுறுத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலைகளுக்கு முன்பாக உன்னை நான் நிற்க வைத்து கர்த்தர் உன்னை கொண்டு பலத்த கிரியைகளை நடப்பிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய். ஹல்லேலூயா. அந்த ஆண்டுடைய கிருபையை உணர உணர உங்களுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கிருபை தாப்பா எனக்கு வேணும்னு சொல்றவங்க, உங்க தயவு எனக்கு வேணும்ப்பா, உங்க காருண்யம் தாப்பா எனக்கு, அநாதி ஸ்நேகம் தான். வாய் திறந்து எத்தனை பேர் வாய் திறந்து கத்துற சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஹல்லேலூயா. மரோசி கரதனரா சே ஆமே. எத்தனை நெருக்கமான பாதையில போனாலும் ஆண்டோடைய கிருபை மாத்திரம் நம்ம விட்டு விலகலையே. கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி, உங்க கிருப எங்களை விட்டு ஈமை பொழுதும் விலகலப்பா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல முடியும், உங்க கிருப எங்களை விட்டு ஈமை பொழுதும்.
மறுபடியும் சொல்லுங்க, உங்க கிருபை. ஆமென். ஆனா நேரத்தில் அவர் முகத்தை பார்த்து சொல்லுங்க, யாரையும் பாகத்தில் பார்க்க வேணாம், எல்லாம் விலகினாங்கப்பா, எல்லாம் தூரம் போயிட்டாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையின் வாழ்வின் பகுதியில் சில நேரத்தில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆறாம் நேரத்தில் ஒரு காரியத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்துறாரு, அப்படிப்பட்ட தருணத்தில் கூட உன் கூட ஒரு கிருபை சூழ்ந்து நின்றதே. தலைக்கு மேல ஒருவேளை அது இப்ப நடந்திருக்கலாம், பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். கர்த்தருக்கு அந்த காரியத்தை தான் ஞாபகப்படுத்துறாரு, அந்த தருணத்தில் மாத்திரம் கிருபை என்ற அந்த மகிமையான தேவன் நம்மோடு கூட இல்லாது இருந்திருந்தால் நம்ம சின்ன பின்னமா உடைக்கப்பட்டு நிர்மலமாக்கியிருப்போம். ஆனா கர்த்தர் இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வந்த மகத்துவமான அந்த செயல்களுக்காக தலைக்கு மேல உயர்த்தி சொல்லுங்க, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எத்தனை பேர் உண்மையா ஆராதிக்கிறீங்க, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. கரங்களை தட்டி அவரை ஆராதிக்க போகிறோம், மகிமை உள்ள தேவன். எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், சொல்லுங்க, நாங்கள் மூழ்கி போகவில்லை. செம்மையான பாதை தந்தி எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தி. சொல்லுங்க, செங்கடலை செங்கடலை திகழ்ந்தி. ஆமே. செம்மையான பாதை தந்தி எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனை. அபிஷேகம் செய்து விட்டு
வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ ஆனால் மூழ்கி போகவில்லப்பா. அக்கினியில் அக்கினியில் நடந்து வந்தோ. ஆச்சரியமானவராய் அற்புதமானவராய் மகிமை பொருந்தியவராய் நடத்துகிறவர் ஒருவர் உண்டு. எத்தனை சோதனைகள் எழுப்பி வந்தாலும் உன்னை அழைத்தவர் கைவிடவே மாட்டார். அழைத்தவர் கைவிடவே மாட்டார். அழைத்தவர் கைவிடவே மாட்டார். சொல்லுங்க மறுபடியும் இந்த வாயை திறந்து சொல்ல சொல்ல, என்னை அழைத்தவர் கைவிட மாட்டார். என்னை அழைத்தவர் கைவிட மாட்டார். என்னை அழைத்தவர் கைவிட மாட்டார். எஸ் எஸ் ஆவியானவர் சமூகத்தில் விட்டு கொடுங்க. தேவ பிள்ளைகளை விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களை அலங்கரிக்கிற நேரம், உங்களை அலங்கரிக்கிற நேரம். ரூத்தின் புஸ்தகம் 2:12 சொல்லுகிறது, உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு தருவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டணி கீழ் வந்த உனக்கு சொல்லுங்க, ரெண்டு கையை உயர்த்தி அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொந்தக்காரங்களால் கொடுக்க முடியாததை, சொந்த குடும்பம் கொடுக்க முடியாததை, நீங்கள் படிச்சிருந்தும் உங்களுக்கு படிப்பு மூலம் கிடைக்காததை, உங்கள் திறமையினால் கிடைக்காததை, நம்பனால் கிடைக்காததை கர்த்தர் சொல்கிறார். அவராலே நிறைவான பல. யார் இதை பெற்றுக்கொள்கிறீர்கள்? அவராலே, அவராலே, அவராலே. ஷாக்கா ராந்தா லாக்கா ராமா. எஸ் 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 க்ளோரி Jesus ramana kathala rabasa karadana rendu karangal apdiye uyetti hallelujah shelemenduruna karadana sikarabo le maro masambradani antaradalabo shekaradala ஆண்டவர் நம்மை அழைத்தது உண்மை என்றால் கடைசி வரைக்கும் நடத்துவது உண்மை. ரெண்டு காரங்கள் அப்படியே உயர்த்தி அழைத்தவரே, அழைத்தவரே ஆதாரமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அழைத்தவரே, அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. இன்னொரு முறை, இன்னொரு முறை, அழை அப்பாவை பார்த்து சொல்லுங்க. எத்தனை
எத்தனை நிந்தைகள் போராட்டம் வந்தாலும் கத்தர் ஒருபோது நம்மை விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆண்டவர் சொல்ல, உன்னை நான் பொன்னாய் விளங்கும்படி உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். கத்தருடைய பிரசன்னத்தில் ஹல்லேலூயா 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 ஓ சபராதி அந்தரணமா ரியாந்தருணி அந்தரபா அலைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. பாடுவோம், அழைத்தவரே எல்லாரும் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை நிந்தைகள், எத்தனை சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட சொல்லுவோம்.
எத்தனை பேர் அர்ப்பணிக்கீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை? ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தருடைய பிரசன்னத்தை. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ மூன்று பேரும் எரிகிற அக்னி மடங்களை, ஏழு மடங்கு எரிகிற அக்னி ஜுவாலையில தூக்கி எரியப்பட்டார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது அக்னியின் மனம் கூட அவர்கள் மீது வீசவில்லை. ஒரு சர்வ வல்லவர் அவர்களோடு கூட இருந்தா. இப்ப நானும் மூன்று பேரும் ஒரு பாதிப்பு இல்லாம வெளியே வராங்க. தானியேல் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் கடைசி இரண்டு வசனம் இப்படி சொல்லுகிறது. ராஜா எளிமை நின்று சொல்லுகிறான், இவர்கள் ஆராதிக்கிற தேவனை அல்லாமல் வேறே தெய்வம் உண்மை உள்ள தெய்வம் அல்லவே அல்ல. ஏன் எனக்கு உபத்திரவம், ஏன் எனக்கு போராட்டம், ஏன் எனக்கு பிரச்சனை? நீ அதுல இருந்து வெளியே வரும்போது நீ பேசாமையே உன்னை குறித்து தேசங்கள் பேசும் அழைப்பை பெற்ற கூட்டம் நீ. கை தட்டி எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை சூழ்நிலை உங்களுக்கு எதிராக வந்தாலும், அதுல இருந்து வெளியே வரும்போது கர்த்தர் உங்களை சாட்சிகளாய் கர்த்தர் பயன்படுத்துவார். கரங்கி தலைக்கு மேல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நான் நெருக்கத்தையும் போராட்டத்தையும் அக்னியையும் தண்ணீரையும் பார்த்து ஓடி ஒளிகிறதுக்காக என்னை நீங்க அழைக்கல ஆண்டவரே. எத்தனை சூழ்நிலைகள் எனக்கு எதிராக வந்தாலும் நான் உங்களுக்காக நிப்பேன்னு சொல்றவங்க நல்ல கரம் தட்டி ரேமா நா சேகாரா தாலாரா சேகாரா போத்தியாந்தரே ஹல்லேலூயா. தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் தொண்டு செய்வே என்னாண்டவர்க்கே தொண்டு செய்வேன். உயர்த்தி ராஜா நிறுத்தின பொற்சலை அப்படியே தான் நிக்கிது. ஆனா ராஜா இன்னொரு தெய்வத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய தேசத்திலும் சில காரியங்கள் அப்படியே தான் நிற்க போகிறது. ஆனால் தேசம் வேறு ஒரு காரியத்தை பேசும். ஓ நம்முடைய தலைவர்கள் வேறே ஒரு காரியத்தை குறித்து பேசுவார்கள். தலைக்கு மேல கை தட்டி அதற்கு தேவன் கருவியாய் உங்களையும் என்னை தான் பயன்படுத்த போகிறார். கை தட்டி தலைக்கு மேல கை தட்டி அதற்கு தேவன் உங்களையும் என்னையும் தான். தொண்டு செய்வே கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். அழியும் என் கைகள்
போகுது. என்னை அழைத்து உயர்த்தினரே. நிறுத்தின சிலையை நிறுத்தி வச்சிட்டே இன்னொரு தெய்வத்தை குறித்து, உண்மை உள்ள தெய்வத்தை குறித்து பேசணும் தெரியுமா? இந்த ஆறா நடுவில் கத்தர் உங்களோட சொல்றார், நீ உபத்திரவனும் பார்க்காம ஏழு மடங்கு அக்கினியில இறங்கினப்போ உயிர் உள்ள ஒருவர் உன்னோடு கூட இறங்கினாரே, அந்த தெய்வத்தை ஒருவன் பார்த்தால் பேசாமல் இருக்கவே முடியாது. கரம் தட்டி எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அதை தான் கர்த்தர் சொல்கிறார், ஓம் கூட நான் இருக்கிறேன் என்பதை தேசங்கள் பார்க்க வேண்டும், பட்டணங்கள் பார்க்க வேண்டும், நிவசிக்கிற குடியிருப்பு பார்க்கணும், கிராமம் பார்க்கணும், குடியிருப்பு பார்க்கணும், தெருவில் பார்க்கணும். ஓம் கூட, ஓம் கூட ஏழு மடங்கு அக்னியா என்னவோ, ஆனால் சர்வ வல்லவர் ஒருவர் இருக்கிறாரு. ரெண்டு கரங்களை நல்லா தட்டி, ஆவியானவரே நான் என்னை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு ஒண்ணுமே இல்லாண்டவரே, எல்லாம் உடைய மகிமை தான் அப்பா. ராஜா என்னைக்குமே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்த்திருக்கிறான், அவன் பார்த்தப்பட்டவர்கள் தான். ஆனால் பார்க்க கூடாத ஒருவரை பார்த்தார்களே, அங்கதான் அற்புதம், அங்கதான் எழுப்புதல், அங்கதான் மகிமை, அங்கதான் ஒரு மாற்றம். தேவன் உங்களோடு கூட இருந்து பணத்தை அசவை உண்டாக்க அவர் உண்மை உள்ள தேவன். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஒரு நன்மையும் இல்லை என்று தெரிந்திருந்தோம், என்னை அழைத்திருக்கிறீரே. அந்த அழைப்பிலே கடைசி வரைக்கும் உண்மையாய் உத்தமமாய் ஓடுவதற்கு எங்கள் சபைக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து நீங்க எங்களை நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அமர்ந்து கொள்வோம். தேசத்திற்காக ஜெபிக்கிற ஜெப நேரம் இது. கண்களை மூடி நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் வாஞ்சையுமாய் மாறத்தக்கதாக கர்த்தாவே, ஒரு மாற்றத்தை எங்கள் தேசத்தில் நீங்கள் கட்டளிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். 147 கோடி ஜனங்களுக்கு மேலாக எங்கள் இந்திய ஜனங்கள் இருக்காங்கப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இயேசு என்றால் என்ன என்று தெரியாத அளவுக்கு இருக்கிற எங்கள் ஜனங்களை ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை என்று வாசிக்கிறோமே நாதா. ஒரு விசை கூட ரட்சிப்பு கர்த்தருடையது என்று வாசிக்கிறோமே நாதா. அப்பா, ரட்சிக்கப்பட்ட
ஜனங்கள், எங்க இந்திய ஜனங்களை நீங்க ரட்சிப்புக்குள்ள நீங்க நடத்துவதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் நாதா. அப்பா, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரே. உம்முடைய துதியை சொல்லி வருகிற ஜனங்களாய் எங்க இந்திய தேசத்து ஜனங்களை நீங்க மாற்ற வேண்டுமாய் செபிக்கிறோயா அப்பா. உம்மால கொடுங்கப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். மனுஷனால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னீரே. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எங்க தேசத்துல என்னென்ன காரியங்களை நீங்க செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறோ அந்த காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாக ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோயா, பிரதம மந்திரிக்காக ஜெபிக்கிறோம், ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே, ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், எம்எல்ஏக்காக ஜெபிக்கிறோம், எம்பிஸ்க்காக ஜெபிக்கிறோயா. எல்லா அப்பா அதிகாரிகளும் அப்பா இயேசுவை அறிகிற அறிவை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோயா கத்தாவே. அவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக, அறியாமையாகிய இருள் நீங்கி அப்பா இயேசுவாகிய அறிவு அப்பா அவர்களுக்கு வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோயா. எல்லா அந்தகாரத்தின் சக்திகள் எங்க இந்தியா தேசத்தில் இருக்கிற எல்லா இருளின் ஆதிக்கங்களும் நீங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜோதிகளின் பிதாவாகிய உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக கத்தாவே ஸ்தோதரநாதா. அப்பா, உன்னத மாணவனுடைய மறைவுக்குள்ள எங்க தேசம் வரத்தக்கதாக நீங்க கிருபி செய்வதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோதரநாதா. விசேஷமாக இந்தியாவில் கத்தாவே ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம், மிஷினரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம், உபத்திரப்படுற கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கிறையா ஸ்தோதரிக்கிறோம்நாதா. உபத்திரப்பட்டவருடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதவரே, அருவருக்காதவரே, தம்முடைய முகத்தை மறைக்காதவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறையா தேவன். தாமே உபத்திரப்படுத்துகிறவர்கள் என் தேவன் தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் உபத்திரவத்தில் இந்த நேரத்தில் கைது செய்யப்பட்டு சிறைச்சால் எடுக்கிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். கத்த தாமே ஸ்தோதரம், நீங்கள் பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறாதா. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று சொன்னீரே. உடைய வசனத்தின்படி அப்பா ஸ்தோதரம், ஒவ்வொரு உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள், மிஷினரிமார்கள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் நீங்க பலப்படுத்துவதற்காக ஸ்தோதரநாதா. உன்னதமானவருடைய பல பிள்ளைகளை அப்பா சூழ்ந்து கொள்வதற்காக ஸ்தோதரிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் நாதா. அவள் தைரியமாய் சொல்லத்தக்கதாக, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று தைரியமாய் சொல்லத்தக்கதாக, எல்லா சூழ்நிலையும் உம்மை அப்பா ஸ்தோதரம் பறைசாற்றத்தக்கதாக நீங்க உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்துல கத்தாவே, இந்த வறட்சியான காலங்கள்ல எங்கெல்லா இடங்களிலும் தண்ணீர் பற்றாக்குறை இருக்குதையா என் தேவன்தாமே, குடிநீருக்காக கத்தாவே ஒரு விசை கூட உம்மை நோக்கி பார்க்கிறையா. எல்லா இடங்களும் வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும் என்று சொன்னீரே கத்தாமே ஸ்தோதரம். எங்க தேசத்துல இந்த நாட்கள்ல இந்த வரப்போகிற மார்ச் ஏப்ரல் மேல வறட்சி இராதபடிக்கு கத்தாவே ஸ்தோதரநாதா, நீங்க ஒரு செழிப்பை எங்க தேசத்துல கட்டளட வேண்டுமாய் ஜெபிக்கிறையா. இந்த நாட்கள்ல கத்தாவே எத்தனையோ அந்நிய தெய்வங்களுக்கு வழிபாடுகள் நடக்கும் யா தேவன், அதெல்லாம் இந்த நாட்களை நிறுத்தி கத்தாவே ஸ்தோதரம், தேவனை ஆராதிக்கிற ஆராதனைகள் பெருகுவதாக. இந்த ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறை அது ஆண்டவுடைய சந்ததி என்று சொல்லத்தக்கதாக, இந்த மே மாசத்தில் நடக்கிற அந்த பிபிஎஸ்க்காக ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் கத்தாவே சிறுவர் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, வாலிபர் ஊழியங்கள் பெருகுவதாக, எல்லா இடங்களிலும் தேவனை உயர்த்துகிற சத்தம் கேட்கப்படத்தக்கதாக நீங்க கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்நிய சத்தம் ஓய்வதாக, தேவனை உயர்த்துகிற துதி மாத்திரம் எங்க இந்திய தேசத்தை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறையா. நீங்க பெரிய காரியங்களை எங்க தேசத்தில் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறையா. எங்க தேசத்தோட பொருளாதார நிலைமைக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே ஸ்தோதரநாத. ஒரு செழிப்பை என் தேவன் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறையா. ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதைவித்தார் கத்தாவே, 100 மடங்கு அசுவித்த தேவன் எங்க இந்திய தேசத்துல ஒரு பொருளாதாரத்துல ஒரு செழிப்பை கட்டிட வேண்டுமாய் ஜெபிக்கிறையா கத்த தாமே. இந்த நாட்கள்ல இந்தியாவை கத்தாவே நீங்க ஒரு வளமுள்ள நாட்டை கத்த தாமே திரும்பி தருவதற்காக ஸ்தோதரிக்கிறோம். கத்த தாமே எகவா நிசி என்ற கொடி எங்க தேசத்தில் பறக்கத்தக்கதாக, நீர் விரும்புகிற அப்பா ஸ்தோதர் இயேசு கிறிஸ்து விரும்புகிற தேசமா எங்க தேசத்தை மாற்றுவதற்காக நன்றி செலுத்துற கத்தாவே ஸ்தோதரம். தொடர்ந்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம்.
நமது சபையிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 3 ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலையிலே 2 ஆராதனையும் மாலையிலே 1 ஆராதனையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்று ஆராதனை முடிந்தவுடன் நமக்கு 11:30 மணிக்கு ஆத்தும ஆதாயம் செய்வதை பற்றினதான ஒரு பயிற்சி நடைபெற இருக்கிறது. அதற்கென்று பெயர் கொடுத்தவர்கள் சரியான நேரத்தில் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை உடன்படிக்கையின் ஜெபம் நமது சபையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேசத்துக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறதான ஜெப நேரம். இதுவரைக்கும் அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். புதன்கிழமை மாலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை தலைவர்கள் கூடுகை நடைபெறுகிறது. நமது சபையின் மூப்பர்கள், தலைவர்கள், ஊழியத்தில் ஈடுபடுகிறதான சகோதர சகோதரிகள் இந்த தலைவர்கள் கூடுகையிலே கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு பெண்கள் ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. சகோதரிகள் அந்த ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. அந்த உபவாச ஜெபத்திலே நம்முடைய குடும்பங்களுக்காக சபைக்காக ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. எனவே குடும்பமாக அந்த ஜெபத்திலே பங்கு பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மாலை 6 மணிக்கு வாலிபர் ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாலிபர் தம்பிமார் தங்கைமார் அந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகிறதான சனிக்கிழமை மாதத்தின் முதல் நாளாக இருப்பதினாலே அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை வாக்குத்தத்த ஆராதனை நமது சபையிலே நடைபெறும். அந்த ஆராதனையிலும் நீங்கள் கலந்து கொள்ளவும். இப்பொழுதும் ஒரு விசேஷத்த பாடலை நாம் கேட்கும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தப் போகிறோம். பிரதர் திவாகர் அவர்கள் முன்பாக கடந்து வந்து காணிக்கை பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தலாம். Every blessing you pour out, I'll turn back to praise. When the darkness closes in, Lord, still I will say. Every blessing you pour out, I'll turn back to praise. When the darkness closes in, Lord, still I will say. Blessed be the name of the Lord. Blessed be the name. Blessed be the name of the Lord. Blessed be a glorious name. Name of the Lord. Blessed be your name. Blessed be the name of the Lord. Blessed be a glorious name. Blessed be your name in the land that is plentiful, where streams of abundance flow. Blessed be your name. Blessed be your name when I'm found in the desert place, to walk through the wilderness. Blessed be your name. Every blessing you pour out, I'll turn back to praise. When the darkness closes in, Lord, still I will say. Every blessing. Every blessing you pour out, I'll turn back to praise. When the darkness closes in, Lord, still I will say. Blessed be the name of the Lord. Blessed be your name. Blessed be the name of the Lord. Blessed be your glorious name. Blessed be the name of the Lord. Blessed be your name. Blessed be the name of the Lord. Blessed be your glorious name. You give and take away. You give and take away. My heart will choose to say, Lord,
name of the Lord. Blessed be the name. Blessed be the name of the Lord. Blessed be a glorious name. Blessed be the name of the Lord. Blessed be your name. Blessed be the name of the Lord. Blessed be a glorious name. இன்று மற்றும் இந்த வார நாட்களிலே திருமண நாள் பிறந்த நாள் காண்கிறதான சகோதர சகோதரிகள் எழும்பி நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இன்றுதான் இந்த சபையின் ஆராதனைக்கு முதல் முறையாக வந்திருக்கிறவர்களும் எழுந்து நிற்கவும். எழுந்து நிற்கிறவர்களே, நம்முடைய கரங்களை தட்டி வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். படைக்கப்பட்டதான காணிக்கைகளுக்காகவும் எழுந்து நிற்கிறவருடைய ஆசீர்வாதத்துக்காகவும் நம்முடைய ஆண்டி அவர்கள் ஜெபிப்பார்கள். நல்ல பிதாவே இயேசுவே, இந்த வேளைக்கு நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், உம்முடைய பிரசன்னம் கூட இருந்து உமது வலதுகரம் அவர்களை பிடித்து நடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காயுசையும் கொடும். புதிதாய் வந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும், உண்மை அறிந்து கொள்ள உமக்காய் வாழ தீர்மானம் எடுக்க உதவி செய்யும். படைக்கப்பட்ட காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களையும் தலைமுறை தலைமுறை ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் வரும்போது ஃபேனை பார்த்தீங்க? ஃபேன் போட்டாச்சு, பார்த்தாச்சா? காற்று வருதா உங்க எல்லாருக்கும்? நல்லா காற்று நல்லா வருதுன்னா கரங்களை உயர்த்தி காட்டலாமே. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? நம்முடைய வாஞ்சியை நிறைவேற்றுகிறதான தேவன், நம்ம போடணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம், ஆண்டவர் அதை போடுவதற்கு ஏற்ற எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அதற்காக கொடுக்க விரும்புகிறவர்களும் நீங்கள் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஃபேனை நீங்கள் ஆன் பண்ண வேணாம், ஆஃப் பண்ண வேணாம். அதற்கான நாங்கள் லீடர்ஸ் போட்டிருக்கோம். ஏன்னா இது நார்மல் ஃபேன் மாதிரி ஆன் பண்ணுறது கிடையாது, சின்ன ப்ராசஸ் இருக்குது. எனவே நீங்கள் யாரும் அதை யூஸ் பண்ண வேண்டாம். லீடர்ஸ் நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே அதை ஆன் பண்ணி வச்சுருவாங்க. அது மாதிரி நீங்கள் போனதுக்கப்புறம் அவங்க ஆஃப் பண்ணிவிடுவாங்க. தேங்க்யூ. சத்தமர் அரளியா சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம் அறிவிப்பு நேரத்தில் கேட்டது போலவே இந்த ஆராதனை முடிந்து சரியாக 11:30 நமக்கு ஆத்தும ஆதாய பயிற்சி எப்படி செய்கிறது என்றதான பயிற்சியை நம்முடைய போதர் நமக்கு வந்திருக்கிறார்கள். சிறப்பு பயிற்சி இருக்கிறது. எனவே நீங்கள் பெயர் கொடுத்த அனைவரும் அந்த பயிற்சி முகாமிலே கலந்து கொள்ள முடியும். உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 11:30 to 1:00 வரைக்கும் நடைபெறும். முடிந்த பிறகு உங்கள் அனைவருக்கும் கலந்து கொள்கிறவர்களுக்கு மதிய உணவு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இதுவரைக்கும் பெயர் கொடுக்காதவர்கள் ஒருவேளை மிஸ் ஆகி போயிருந்ததுனால் நீங்கள் உங்கள் பெயர்களை கொடுத்து செல்லும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த முடிஞ்சு நீங்கள் திரும்ப வர முடியாது. எனவே முடிந்த பிறகு நீங்கள் இங்கே இருக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்று மாலை ஆராதனை நம்முடைய விசேஷ செய்தியில் அவர்கள் நமக்கு தேவனுடைய வார்த்தை கொடுப்பார்கள். எனவே மாலை ஆராதனையும் நீங்கள் எல்லாரும் திரளாய் கலந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தையை போதகர் நம்ம கொடுப்பாங்க. போதகரை அறிமுகம் பண்ண நம்முடைய சிஸ்டர் வருகிறார்கள். தேவன் நாமத்திற்காக கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படும். ஆண்டவராய் இயேசு நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஒரு விசேஷமான நாளாய் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த அப்படின்னா அவரை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளையும் விசேஷமாய் நமத்தியில் விசேஷ பிரசங்கியாராய் அருமையான பாஸ்டர் கலை தேவதாசன் நான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன். ரொம்ப வருஷம் பழக்கம், ரொம்ப வருஷம் ஒரு குடும்பம் மாதிரி தான். அவங்க மனைவி வகிதா, இவங்க ரெண்டு பேரும், அவங்க ரெண்டு பிள்ளைங்க, ரெண்டு பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. முழு குடும்பமாய் அவர்கள் தேவனுக்காக அழகாக சிறப்பாக ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். சென்னையில் கொளத்தூர் என்ற பகுதியில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் ஒரு நல்ல சிறப்பான ஊழியத்தை பல கிளை ஊழியங்கள்லாம் ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த விசேஷித்த ஒரு சிறப்பு என்னவென்றால், ஊழியம் செய்வது எப்படி என்று பயிற்சி கொடுப்பது. நிறைய சபைகளில் சென்று ஆத்ம ஆதாயம் செய்வது எப்படி என்பதை குறித்து சும்மா சின்ன சின்ன டிப்ஸு
ரெண்டு ஒரு வார்த்தையிலே எப்படி ஊழியம் செய்யலாம், ஒரு வார்த்தையிலே எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் என்பது நிறைய ட்ரைனிங் கொடுத்து அதன் மூலமாக அநேக சபைகள் வளர்ச்சி அடைந்திருக்குது. நம்முடைய சபையிலும் இந்த நாட்களில் அருமையான பிள்ளையை கத்தை கொண்டு வந்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். வைதாவால் வர முடியலை, கத்தை சித்தமான இன்னொரு நாட்களில் குடும்பமாய் வந்து அவர்கள் ஊழியம் செய்வார்கள். இப்பொழுது நம் மத்தியில் வந்திருக்க தேவ ஊழியக்கார் மூலமாய் கத்தை நம்மோடு பேச வேண்டும். கரங்களை தட்டி வரவேற்போமா. ஆண்டோடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்கள் மத்தியிலே இந்த ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காய் முதலாவது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தகுதியற்ற என்னை தகுதிப்படுத்தி கனமான ஊழியத்திற்கு அழைப்பு கொடுத்து உங்கள் மத்தியிலையும் நிறுத்தினதற்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான அக்காவுக்காய் நன்றி. அவர்கள் எங்களுக்கு குடும்பமாய் ஒருபடி அழைப்பு கொடுத்திருந்தாங்க. இன்றைக்கி வர முடியாத அசௌரியத்தினாலே என்னுடைய மனைவி வர முடியவில்லை. ஆனாலும் நான் வந்த பொழுதும் ஏற்றுக்கொண்டு அந்த ஊழியத்திற்கு அனுமதி கொடுத்த அருமையான அக்காவை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர்ஸ் டீம் இன்னும் தலைவர்கள் விசுவாசிகள் உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இந்த நாளிலே உங்கள் சபையை ஆசீர்வதித்திருக்கிற விதத்தை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொரு சபைக்கு போகும்பொழுது நான் எப்படி நினச்சிட்டு போவேனா இன்றைக்கி ஏதாவது அங்கே ஒன்று கற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு வருவேன். பொதுவாக என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னது போல், அக்கா சொன்னது போல் தான் நிறைய இடங்களில் பாஸ்டர் சொல்லுவாங்க, பாஸ்டர் வந்து நம்ம கற்றுக் கொடுப்பார். ஆனால் உண்மையாக நான் சொல்லுகிறேன், நான் வரும்போதே பார்த்துட்டே வருவேன் இங்கே ஏதாவது கற்றுக்கொள்ள இருக்கிறதா அப்படின்னு சொல்லி. உங்களுடைய சர்வீஸை பார்க்கும்போது அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் குறிப்பாக நல்ல ஒரு வர்ஷிப் இருக்கிறது, அது முடிந்த உடனே தேசத்துக்காக ஜபிக்கிற ஒரு ஜபம் இருக்கிறது, நல்ல ஒரு உற்சாகமான ஆராதனையும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் நீங்கள் இடம் கொடுக்குறீங்க. உங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இதை தேசத்துக்காக ஜபிக்கும் ஜபம் நீங்கள் ரெகுலராக போன சர்வீஸ் தான் பண்ணிங்கன்னு பார்த்தேன், எல்லா சர்வீஸ்லேயும் அதை பண்ணுறீங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் எங்கள் சபையில் செய்வதற்கு முயற்சி பண்ணுவேன். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். அருமையான அக்கா, நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம். பாஸ்டர் அவர்களுடைய காலங்களில் இங்கே வந்திருக்கிறோம், ஊழியம் செய்திருக்கிறோம். இந்த சபையினுடைய ஊழியம், பாஸ்டருடைய ஊழியங்கள், அருமையான அக்காவுடைய ஊழியங்கள் உங்கள் சபைக்கு மாத்திரமல்ல, உங்கள் சபையான இந்த சபைக்கு மாத்திரமல்ல, இந்த மாவட்டத்திற்கு ஆண்டவர் பிரயோஜனப்படுத்தி இருக்கிறார். ஆமேனா இல்லையா? அநேக சபைகள் உருவாக இந்த சபையை, சபை ஊழியங்களை, குறிப்பாக பாஸ்டர் பாஸ்மாவை ஆண்டவர் அதிகமாக பயன்படுத்தினார். அவருடைய ஊழியங்களினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நான் வாலிபர் முகாம் நடத்தும் பொழுதுலேருந்து அவங்கள பார்க்குறேன். அப்பொழுதுலேருந்து அவங்க இளைஞர்களுக்காக, வாலிபர்களுக்காக, குறிப்பாக இந்த நாட்களிலே பாஸ்டர்ஸுடைய துணைவியாக இருக்காய் அவர்கள் செய்து வருகிற ஊழியத்தை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது ஒரு சில சபைகள் தங்கள் சபை, தங்கள் சபையோடு உள்ள விசுவாசிகள், அந்த விசுவாசிகளுடைய சுகதுக்கங்கள் அதோடு அவங்களுடைய ஊழியெல்லாம் முடிவடைந்துவிடும். ஆனால் உங்கள் சபை அப்படிப்பட்ட சபை அல்ல. உங்கள் சபைக்காக எல்லாவற்றையும் சீரும் சிறப்புமாக செய்து வருகிறது சபை மாத்திரமல்ல, உங்களுக்கு தேவையான விசாரிப்பு ஊழியங்கள், ஜப ஊழியங்கள், என்ன தேவையோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செய்கிற காரியங்கள் இவளெல்லாம் ஒரு பக்கம் செய்தாலும், அருமையான சகோதரியை ஆண்டவர் பயன்படுத்துகிற விதம், அநேக போதவருடைய மனைவிமாரை ஆண்டவர் எழுப்பி விடுகிறார். அவர்கள் மூலமாய், அவருடைய செய்தியின் மூலமாய், ஆலோசனையின் மூலமாய், அவர்கள் நிர்வகித்து வருகிற பெண்கள் ஊழியம் வந்த பிற்பாடு பாஸ்டர்ஸ் மனைவியினுடைய ஈடுபாடு அதிகரித்திருக்கிறதாக அநேக பிரஸ்பீட்டர்ஸ் ஓவசியை சொல்கிறத நான் நேரில் பார்த்துருக்கிறேன். நானும் சில வருடங்கள் அந்த பொறுப்பில் இருந்ததுனால எனக்கும் தெரியும். ஆகவே உங்கள் சபை மிக பாக்கியமுள்ள சபை. இந்த சபை இங்கே கூடி வருகிற மக்களுக்கு ஒரு ஆராதனை நடத்தி, நீங்கள் அதை பாட்டு பாடி, நீங்கள் காணிக்க செலுத்தி போகிறதுக்கு மாத்திரமல்ல, இந்த மாவட்டத்திற்கு, இந்த மாநிலத்திற்கு, தேசத்திற்கு அல்லேலூயா உங்கள் சபையை ஆண்டவர் பயன்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். ஆமே. ஸோ நீங்கள் பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் வரக்கூடிய ஒரு நல்ல ஸ்தலத்தில் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சபை ஏற்படுத்தப்பட்ட நோக்கத்தை குறித்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் இன்றைக்கு கொண்டு வந்த செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பெரும்பாலும் சபை குறித்து மற்றவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ அவர்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் ஏற்பட வேண்டும். நான் இந்த பயிற்சி ஊழியங்களுக்காக பல பகுதிகளுக்கு, ஊர்களுக்கு செல்வது உண்டு. அடிக்கடி திருச்சிக்கு நான் வந்திருக்கிறேன். அப்படி வழக்கமாக திருச்சியில் வந்து ஊழியம் செய்யும்பொழுது ஒரு ஹோட்டல் உண்டில் வழக்கமாக தங்குவேன். அந்த ஹோட்டலில் தங்கியிருக்கும் பொழுது அந்த ரிசப்ஷனிஸ்ட் உள்ளே நுழையும் போதே கேட்டார், சார் இன்றைக்கி எந்த ஊருக்கு வந்திருக்கிறீங்க,
எந்த பகுதிக்கு வந்திருக்கிறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன் திருச்சியில் ஒரு இடத்த சொல்லி இந்த இடத்துக்குன்னு சொன்னேன். இப்போ அவர் சொன்னார், நீங்கள் ஒரு இடம் விடலை சார், திருச்சியில் நூகன் கார்னர் வந்துட்டீங்க, ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்கன்னாரு. நான் நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி டயர்டாக வந்ததுனால அதை சொன்னது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. நான் சிரித்து கொண்டே என்னுடைய ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவர் அப்படி கண்டினியூ பண்ணுறார், சார் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார் சார், திருச்சியிலே ஒரு பெரிய மில்லியனர், அவங்க குடும்பம் பெரிய கோடீஸ்வரன். ஆனால் அவன் அவங்க பையனுக்கு படிப்பு வரல, என் கிளாஸ்மேட்டு தான் அவன், படிப்பே வரல. ஸ்கூலில் என்னெல்லாமோ பணம் கட்டி அவனை இதெல்லாமோ பண்ணி தான் பாஸ் பண்ண வச்சார், காலேஜிலேயே கொண்டு போனார், அங்கேயும் அவனுக்கு படிப்பு வரல. என்னெல்லாமோ பண்ணி பணங்கன்னா செலுத்தி ஏதோ ஒரு வழியில் அவன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டான். ஆனால் அவங்க அப்பா, சரி உனக்கு படிப்பு வரல, ஹையர் ஸ்டடீஸ்லாம் வேண்டாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுன்னு ஆரம்பிச்சு வச்சார். பிஸ்னஸ் ஆரம்பித்து 10 லட்சரூபா பல வருடங்களுக்கு முன்பதாக ஆரம்பித்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தார். 6 மாதத்துக்குள்ளே அந்த பிஸ்னஸையும் முடிச்சிட்டான், லாஸ் ஆக்கி முடிச்சிட்டான். உடனே அவங்க அப்பா ரொம்ப வருத்தத்தோடு, நான் உண்டாக்கி உருவாக்கி கட்டி காத்த சொத்து சுகங்களெல்லாம் உன் கையில் கொடுத்தா உடனே அழிச்சிருவேன், என் கண்ணுனால அதை பார்க்க விரும்பலை, ஆனால் என் கண்காண நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், சும்மா இருந்தாலே போதும், உனக்கு நான் சாப்பாடு போடுறேன், தைரியமாயிரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். இதை கேட்டவுடனே அவருக்கு ரொம்ப மனசு சங்கடமாக போச்சு அவர் ஃப்ரெண்டுக்கு. உடனே அந்த நாளில் அவர் எப்படியோ இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்துவ சொந்த ரச்சராக ஏற்றுக்கிட்டார். இது வரைக்கும் அவருடைய சாட்சி. இப்போ அவர் சொன்ன மொழியிலே சொல்கிறேன், அந்த ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் என்ன மொழியில் சொல்கிறாருன்னா, சார் அவர் எப்படியோ உங்கள் வேதத்தில் விழுந்துட்டார் சார், உங்கள் வேதத்தை இயேசுவை ஏற்றுக்கிட்டார். அது மட்டும் இல்லை சார், கொஞ்ச நாள் தான் இருக்கும், ஒரு மொட்டை மாடியை பிடிச்சி ஒரு ஷெட்டு ஒன்று போட்டார் சார், எங்கேயோ போகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இதுக்கப்புறம் ஏதோ ஒரு ட்விஸ்ட் பண்ணுறாரு அவர் பேச்சில் அப்படின்னு. அப்புறம் சொல்கிறாரு, அப்படி அவர் இப்போ எங்கேயோ போயிட்டார் சார், மொட்டை மாடியில் என்றைக்கு ஷெட்டு போட்டாரோ எங்கேயோ போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அதோடு விட்டுருந்தா கூட பரவாயில்ல, இந்த தொழிலை எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துருங்க சார், நான் 20 வருஷமாக இதே இடத்துல உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கிறேன், கொஞ்சம் இந்த தொழிலை சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னாரு. இவ்வளவு நேரம் என்னை பாராட்டினார்னு நான் நினச்சிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன், கடைசியில் எதையோ கழட்டி என்ன அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறேன். அவர் நண்பர் தான், அதனால் வேடிக்கையாக சிரிச்சுட்டு ஏதோ சொல்லிட்டேன். ஆனால் என் மனதுக்குள்ளே அது ஒரு யோசனையாக வந்துச்சு. அப்போ என் மனதுக்குள்ளே நினைத்த நினைவுகள் என்னென்னா, நம்ம தான் சர்ச்சு அப்படின்னா ரொம்ப பெருசாக நினச்சிக்கிறோம். உலகத்தோட்டத்துக்கு முன்பதாக அது பிதாவின் இருதயத்தில் தோன்றினது, உலக தோற்றத்துக்கு முன்பதாக உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார், சபையை ஏற்படுத்தப்பட்டது, உன்னதமான நோக்கம் இந்த சபையை ஏற்படுத்துறது தான், தமது இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார், இந்த சபையை பாதுகாக்க தான் பரிசுத்தாவியை அனுப்பினார், இந்த சபையை மீண்டும் எடுத்துக்கொள்ள தான் மீண்டும் இயேசு கிறிஸ்து வருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். இது உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச சத்தியம், வேதம் போதிக்கும் சத்தியம். அதனால் சபைன்னா நமக்கு ஒரு கண்ணியமான எண்ணம் இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது. ஆனால் அடுத்த காம்பவுண்டுக்கு அடுத்த வீடுகளே இருப்பவர்கள் கூட இதை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு கமர்ஷியலாக, ஒரு வணிக ஸ்தலமாக பார்க்குறாங்க. இது ஒரு சாதாரண ஒரு யாரோ ஒரு போதகருக்காக பிழைப்பூட்டுகிற இடமாக பார்க்குறாங்க. அவங்க அப்படி பார்ப்பதற்கு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் நாம் எந்த சபையும் ஆரம்ப சபைகள் பாருங்கள், கடினமான சூழ்நிலையில் தான் சபையை ஆரம்பிக்கிறோம். கடினமான சூழ்நிலை, சிறுக சிறுக இடம் வாங்கி இடத்தை விஸ்தாரம் பண்ணி கட்டடத்தை கட்டி படிப்படியாக பண்ணி ஒரு ஃபேன் வாங்கிறதுக்கு பல மாதம் காத்திருந்து இப்படி தான் நம்ம வளர்ச்சி அடைகிறோம். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, எங்கேயோ இருந்து வருது, ஏதோ ஒன்று இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கட்டும், அதை மாற்ற நம்மளால் முடியாது. ஆனால் சபைக்குள் வருகிறேன் நாம் சபையின் முக்கியத்துவத்தை அறிந்திருக்கிறோமா, நம்ம சரியாக புரிந்து கொண்டோமா, சபை ஏன் ஏற்படுத்தப்பட்டது என்பது நமக்கு தெரியுமா, சபையை குறித்து விசுவாசிகளுக்கே இப்பொழுது சரியான முழு அர்த்தம் இல்லாட்டா அதனுடைய விளக்கம் தெரியலையான்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, சபை கூடி வருதல் இப்போ இந்த ஆன்லைன்லாம் வந்ததுக்கப்புறம் பாதியாக குறைஞ்சது, அப்புறம் திரும்ப கூடிச்சு, இப்போ கொஞ்சம் அதில் முன்ன விட கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கூடி இருக்குது. பல சபைகள், பல ஆராதனைகள் ஆன்லைன் மூலமாக பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், அதில் ஒரு பகுதியாக நம்ம சர்ச்சை பார்க்குறோம். ஆனால் நம்முடைய சபையை கர்த்தர் எப்படி உங்கள் கரங்களிலே தந்திருக்கிறார் என்பதை வேதம் சொல்லுகிறதை நீங்கள் அறிவீர்களா? எரேமியா 3:14-15 வாசிங்க. எரேமியா 3:14-15
எரேமியா 3:14-15 அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பொருளை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் சர்ச் இந்த இடத்துக்கு எப்படியோ யாரோ கொண்டு வந்தாங்க, யாரோ ஒருத்தர் சொல்லி வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த வசனம் சொல்லுது, சீர்கட்ட பிள்ளைகளை மனந்திரும்புங்கள், நான் உங்களை சியோனுக்கு அழைத்து கொண்டு வந்து சபைக்கு அழைத்து கொண்டு வந்தது யார் சொல்லுங்கள்? யாரோ ஒருத்தர் காரணமாக இருந்திருக்கலாம், ஆனால் உங்களை இந்த சபைக்கு அழைத்து வந்தது யார்? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆண்டவர் மையப்படுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. உங்களை ஒரு விசேஷத்தை நோக்கத்தோடு கொண்டு வந்திருப்பாரா? நிச்சயமாக கொண்டு வந்திருப்பார். சபையை குறித்து நான் இன்னும் ஒரு வார்த்தை சொல்கிறேன், புதிய ஏற்பாட்டில் அதை உறுதிப்படுத்தும் வசனம். எப்பவுமே பழைய ஏற்பாட்டு சொல்லுகிற செய்தியை புதிய ஏற்பாடு உறுதிப்படுத்தும், புதிய ஏற்பாடு சொல்கிறதை பழைய ஏற்பாடும் ஆதரிக்கும். அதுதான் முழுமையான சத்தியம். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் 2:47 வாசிக்க வேண்டாம், குறித்து கொள்ளுங்கள். ரட்சிக்கப்படுகிற அனைதினமும் கர்த்தர் சபையில் கொண்டு வந்து சேர்த்தார். சபை என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை இதை விட வேறு யாரும் சொல்லித்தர முடியாது. இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவ மக்களிலே சிலர் இதை தவறாக புரிந்து கொண்டார்கள். ஒரு சில காலம் சபைக்கு வந்தால் போதும், அந்த கொஞ்சம் வசனத்தை கேட்டு தெரிஞ்சிட்டா போதும், அப்புறம் கிராமங்களை சுற்றி தெரியல சுவிசேஷகராய் மாறலாம், சபைக்கு திருமணம் சாவு என்றால் அதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம், மற்றபடி சும்மா வந்து போகிற இடமா சபையை மாற்றலாம் நினைக்கிறாங்க. ஆண்டவர் அந்த நோக்கத்தோடு சபையை கொண்டு வரவில்லை. சபையின் மிக மிக முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது, பிதாவின் இருதயத்தில் தோன்றினது. அதை உருவாக்க இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தினார், பாதுகாக்க பரிசுத்தாவே அன்வரை அனுப்பியிருக்கிறார். அதை எடுத்து மீண்டும் தம்மோடு வைத்திருக்க அவர் திரும்ப வரப்போகிறார். அந்த சபையில் லோக்கல் சர்ச் என்று உருவாகிற பல சபைகள் இந்த பகுதியில் இருந்தாலும், இந்த சபைதான் உங்களுக்கு என்று அவர் தெரிந்து கொண்டு அவர் உங்களை அழைத்து வந்தார். இந்த வசனத்தில் பார்க்கிறோம், என் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பரை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னார். உங்கள் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பரை கொடுப்பேன்னு சொல்லலை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், நிறைய பேர் தங்கள் இச்சைக்கேற்ற மேய்ப்பரை தெரிந்து கொள்கிறார்கள், தங்களுக்கு இவங்க தான் சரின்னு தெரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் உண்மையாய் சபை ஏற்படுத்தப்பட்ட நோக்கத்தை அறியாதவர்கள், சபையின் கண்ணியமான பர்பஸ் அந்த நோக்கத்தை அறியாதவர்கள். அவர்கள் சபை என்று சொன்னால் ஏதோ ஒரு அமைப்பு, யாருக்கோ பிழைப்பூட்டும்படியாய் இருக்கிற அமைப்பு. ஆகவே எனக்கு இஷ்டமானால் போகலாம், இஷ்டமில்லை என்றால் போகாமல் இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். பல சபைகள் இங்கே இருந்தாலும் இந்த சபைதான் உங்களுடைய சபை என்று குறித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆகவே தான் அவர் உங்களை அழைத்து வந்தார். இப்பொழுது அப்போஸ்தல நடவடிக்கைகள் 17 எடுத்துக்கொள்வோம். நம்மை குறித்து இன்னொரு மிக முக்கியமான ஒரு திட்டமான காரியம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நோக்கம் என்னன்னு பாருங்கள், நாம் வாழும் இடத்தை அவர் குறித்திருக்கிறாராம். எப்படி சபையை குறித்தாரோ அதுபோல் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 17:26 வசனம் வாசிங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதங்க குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் எல்லைகளின். நீங்கள் நினைக்கலாம், இந்த ஊருக்கு ஏன் ஆண்டவர் என்ன கொண்டு வந்தார், அந்த கிராமத்தில் இந்த கிராமத்தில் ஏன் கொண்டு வந்தார், அந்த ஊரில் இருந்திருக்கலாம், இந்த ஊரில் எதை சாதிச்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீங்கள் வாழும் இடத்தையும் வாழும் காலத்தையும் ஏற்கனவே ஆண்டவர் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ மிக முக்கியமான விஷயம் பாருங்கள். அப்போ நாம் இருக்கிற இடத்துல ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்தார், நாம் இருக்கும் சபையில் ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்தார். இப்படி அவர் கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு என்ன நோக்கம்? 27 கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். ஹல்லேலூயா. ஆமே. 30 அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதது போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு கட்டளையிடுகிறார். இப்படி ஒரு சிஸ்டத்தை ஆண்டவர் ஏன் ஏற்படுத்தினார்? நீங்கள் வாழும் இடம், நீங்கள் வாழும் காலம் இவைகளை நிர்ணயித்து ஒரு பகுதியில் கொண்டு வந்து, அந்த பகுதியில் பல சபைகள் இருந்தாலும் இந்த சபை தான் உங்கள் சபை என்று ஏன் கொண்டு வந்தார் என்று சொன்னால், நீங்கள் முதலாவது ஆண்டவரை அறிந்து கொள்ளவும், உங்கள் மூலமாய் உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் யாவரும் அறிந்து கொள்ளவும். இத்தனை வருஷமாக அறிவிக்காத இயேசு நம்ம என்ன செய்ய போகிறோம்?
இத்தனை வருஷம் மாறாத எங்கள் ஊர் எப்படி மாறும் அப்படின்னு அறியாமல் உள்ள காலங்கள் தேவனும் அறியாத ஒரு போர் இருந்தார். ஆனால் இனி இப்பொழுது இருக்கிற காலங்கள் எங்கும் உள்ள மனிதர்கள், உங்கள் ஊர் மக்கள், தஞ்சாவூர் மக்கள், கிராமத்து மக்கள், பட்டணத்து மக்கள், எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்ல, கட்டளை கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், நாங்கள் ஒரு நோக்கத்தோடு இந்த சபைக்கு வந்திருக்கிறீங்க. இந்த சபை அந்த நோக்கத்தை எப்படி உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும் என்று சொன்னால், ஏசாயா 2:2-3 போதனையின் மூலமாய் நாம் நடக்க வேண்டிய வழிகளை அவர் நமக்கு போதிப்பார். எங்கே வைத்து? ஆலயத்தில் வைத்து. முந்தின வசனங்களை வாசிக்க நேரமில்லை, நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். ஆலயத்தை தான் கடைசி நாளில் கொடுமுடியில் உயர்த்துவார். அங்கே போதகர்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கள் அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அவர்கள் மூலமாய் நாம் கற்பிக்கப்படுவோம், நாம் நடக்க வேண்டிய வழி கற்பிக்கப்படும். எத்தனையோ பேர் நாம் இங்கே வந்திருக்கிறோம், வாழ வழி இல்லாமல், வாழ தெரியாமல், பணம் இருக்குது வாழ தெரியல, படிப்பு இருக்குது வாழ தெரியல, நல்ல குடும்பம் இருக்குது சமாதானமாக கொண்டு போக தெரியல, ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கிறது, வாழ தெரியாமல் இருக்கிறோம், ஒரு அடி மட்டும் எனக்கு காட்டுமே என்று ஒரு பழைய பாடல் ஒன்று உண்டு. அப்படி அநேக சமயங்களில் ஸ்தம்பித்து நிற்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் சர்ச் கொண்டு வருகிறார். பாடப்படுகிற பாடல்கள், இங்கே இருக்கிற ஐக்கியம், சபையின் ஐக்கியம், இவங்களெல்லாம் மூலமாய் கர்த்தருடைய, எல்லாவற்றுக்கும் இல்லை கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறார். சபையோடு கூட ஐக்கியம் இல்லாமல் இருந்தால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது, வெற்றி அடையவே முடியாது. அரைகுறையாய் ஊழியம் செய்கிறவர்கள், அரைகுறையாய் விசுவாசத்திலே வாழ்ந்து தோற்று போனவர்களை நீங்கள் கண்டு விசாரித்து பாருங்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்ட சில காலங்கள் கூட ஒரு சபையிலே தரித்திராமல் இஷ்டம் போல சுத்தினவர்களாய் இருப்பார்கள். அந்த சபை, இந்த சபை, அந்த கூட்டம், இந்த கூட்டம் சொல்லி அப்படிப்பட்ட மக்கள் விசுவாசத்திலே வளர்க்கப்படுவதும் இல்லை, ஸ்திரப்படுவதும் இல்லை. ஏனென்றால் நாம் நடக்க வேண்டிய வழியை கற்பிக்கிறதுக்காய் ஆண்டவர் சபையை ஏற்படுத்தினார். புதிய ஏற்பாட்டிலே ரட்சிப்பை குறித்து இயேசு சொன்னார், சபையை குறித்து எங்கே சொன்னார்? சபையை உண்டாக்குங்க, சபை பாஸ்டாருங்கன்னு சொன்னாரா? இன்று அநேகர் இந்த நாட்டில் டிவியில் பேசுகிற மக்களை நீங்கள் கேட்டு இடற வேண்டாம். என் சபை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள மாட்டாது என்று சொன்ன சபையை குறித்து நாம் சொன்ன உடனே அவர்கள் சொல்வார்கள், அது அதர்சனமான சபை, உள்ளூர் சபைக்கு மதிப்பே இல்லை என்று அவர்கள் மறுமொழி சொல்வார்கள். அதுக்கு பதிலாக சொல்லுவாங்க, ஆனால் நான் சொல்லுகிறேன், சபையை குறித்து சொல்லலைன்னு நினச்சிடாதீங்க. 12 சீஷர்களையும் 3 வருடங்களாய் அவர்களுக்கு ஒரு கட்டளையை கற்பித்து அதை உருவாக்குறது தான் அவங்கள பயன்படுத்தினேன், அவர்கள் பயிற்சியை கொடுத்தார். என்னை பின்பற்றுங்கள், நான் மனுஷரை பிடிப்பவர்கள் ஆக்குவேன். அது என்ன, 3 அவருக்கு பயிற்சி கொடுத்தார் மனிதரை பிடிப்பதற்கு. சும்மா மனிதரை பிடித்து ஒரு மந்தை போல் அடைப்பதற்கா? மத்த எழுதின சுவிசேஷம் 28:19-20 நாம் வாசிக்கிறோம், புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கும். இதுதான், இதுக்குதான் சபையை ஏற்படுத்தினார். பாருங்க, சீஷர் ஆக்குறதுக்கு தான் சபை. ஏன் சீஷர் ஆக்குறதுக்கு? இயேசு உங்களை நேசிக்கிறார். சுவிசேஷத்தில் ஒரு வரி போதும், ஒரு நிமிடம் போதும். ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுவதற்கு உங்கள் மனத்தாழ்மையோடு கூட ஒரு சிறிய தீர்மானம் போதும். ஆனால் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் அனுபவம் சபை மூலமாக தான் ஏற்படும். சீசராகும் இடம் அங்குதான் இருக்கிறது. சீசராகணும்னா வேறு வழியே கிடையாது சபையை தவிர. நம்ம அதனால தான் ஆன்லைன் மூலமாக நாங்களும் ஊழியம் செய்கிறோம். உங்கள் சேர்ச்சிலையும் ஆன்லைன் கண்டிப்பாக செய்வீங்க, டிவியில் இருக்கலாம். ஆனால் அது எங்கே மிஸ்ஸிங் பாயிண்ட், எங்கே ஒரு காரியத்தை தொலைத்து விடுகிறது என்று சொன்னால், அது இடைவெளி ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், நீங்கள் நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்கு பிடித்திருக்க பிடிக்கல நீங்கள் சொல்லலாம், அங்கே அதை சொல்ல முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரை ஒருவர் கவனித்து என்று சொல்லப்படுது பாருங்கள், அந்த ஃபெலோஷிப் இங்கே இருக்காது. ஆன்லைனில், டிவியில், இந்த மாதிரி ஊழியங்களில், வேறு பல இடங்களையும் சுற்றி எங்கேயுமே கழுத்தை கொடுக்காம பின்னால் கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்துட்டு அங்கே உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டே வர்றேன் நான், எல்லா பிரசங்கியாரையும் விடமாட்டேன் அப்படின்னு கேட்குற மக்கள் அவங்க எதெல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்கன்னா, ஒருவரையொருவர் கவனித்து, ஒருவரையொருவர் தாங்கி, ஒருவரையொருவர் விசாரித்து, அந்த விசாரிப்பின் ஊழியம் ஐக்கியத்தை சபையில் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுவும் எல்லா சபைகளும் எல்லாருக்கும் கொடுக்காது. யாருக்கு எந்த சபை என்று ஆண்டவர் கண்டுபிடித்து கொடுக்குறாரோ அவர்களுக்கு அந்த சபை மூலமாக கொடுப்பார். இதைத்தான் இன்றைக்கு கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இழந்து கொண்டிருக்கிறதுனாலே பின்மாற்றம் அடைகிறார்கள், ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிறார்கள். நீங்கள் நல்ல விசுவாசிகளாய் சபை கூடுகிறதை விட்டு விடாமல் எல்லா வாரங்களும் வந்து, 4 வாரங்களும் வந்து
சபைக்கு அனைவரை அழைத்து வந்து நீங்கள் ஆண்டவருக்காய் செயல்படுங்கள். சபை ஏற்படுத்தின நோக்கம் எபேசர் 4:11 நாம் வாசிக்கிறோம். வாசியுங்கள் எபேசர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்புரிந்து முரட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாய் சபையானது பக்தியுடன் சபையை ஏற்படுத்தினாரு. இயேசு கிறிஸ்துவை போலாக, இயேசு கிறிஸ்துவை போலன்னா அவருடைய சுபாவத்தை அடைய, அவர் செய்த ஊழியத்தை நாமும் செய்ய. இப்படி எப்படி இயேசு கிறிஸ்துவின் சாயல் அடையணும், சிலர் அதை தெரியாம வெளி வேஷங்களை மாத்தி அவரை போல இப்படிதான் இருப்பார்னு நினைச்சிட்டே மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க உருவங்களை. அப்படி சொல்லலை, அவரை அவருடைய சுபாவங்களை, அவருடைய திவ்ய சுபாவங்களை நம்ம மேலே கொண்டு வருவது. சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வேலையை, பிரதான வேலையை தான் நம்ம எல்லாரும் 10% 20%ல முன்னால் உட்காந்துருக்கிறவங்க மாத்திரம் இல்லை, கடைசி வரிசையில் உட்காந்துருக்கிறவங்களும் போன வாரம் கடைசியாக சபையில் இணைந்தவர்களும் எல்லாருக்கும் ஒரே ஒரு நோக்கம்தான். என்ன நோக்கம்? இந்த சபையில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட நோக்கம் நம்ம எல்லோரும் இயேசுவை போலாக, எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் பார்த்து, ஆண்டவர் உம்மை போல என்னை மாற்றும் சொல்லுங்கள் பார்ப்போம். உம்மை போல என்னை மாற்றும். உம்மை போல மாறுவதற்கு என்ன செய்யணும்? உம்மை போல மாறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, உம்மை போல மாறுவது ரெண்டு ஸ்ட்ராட்டஜி ஆண்டவர் வச்சுருந்தார். அது ஒன்று, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகி சபையானது பக்தி விருத்தி. எப்போ ஒரு சபை பக்தி விருத்தி அடைகிறதோ, எப்போ ஒரு சபை சுவிசேஷ வேலை செய்கிறதோ, அப்போது இயேசுவின் சாயல் அடையும். கரங்களுக்கு தலையிலே சொல்வோம் ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சபைகள் ரெண்டு விதமாக பிரிக்கலாம். இதை ஒரு சில சபைகள் தவறாக எப்படி செஞ்சிருக்காங்கன்னா, பக்தி விருத்தி அடையிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவருடைய வருகை காயத்தைப்படுத்தணும், அதுக்காக பிரசங்கம் பாடல் ஆரணம் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், உபவாச ஜபங்கள் இரவு ஜபங்கள் எல்லாம் போராட்ட ஜபங்கள் எல்லாமே இருக்கும். ஒரே நோக்கம், எப்படியாவது நாம் எல்லாம் அவர்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு சொல்லி. நம்முடைய நோக்கம் பக்தி விருத்தி அடையணும் அப்படின்றது தவறில்ல, அது சபை கொடுக்கப்பட்ட முக்கியமான வேலை. அதை செஞ்சால் தான் சபைன்ற அடையாளத்தை நிறைவேற்றுகிறோம். ஆனால் அந்த சபைன்ற அடையாளம் பக்தி விருத்தி அடைகிறது மாத்திரமல்ல, சுவிசேஷ வேலை வாங்கணும் கொடுக்கணும், வாங்கணும் கொடுக்கணும். பக்தி விருத்தி அடைவது எதற்கு? வாங்குவதற்கு. கொடுப்பது என்னது? சுவிசேஷ வேலை. இந்த சுவிசேஷ வேலை செய்கிற சபைகள் தான் சபை ஏற்படுத்தப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுகிறது. சபைகள் எத்தனையோ சபைகள் இன்றைக்கு அதை மறந்து விட்டார்கள். 1950களிலே அமெரிக்காவில் 7 முக்கியமான சபைகள் கூடினார்கள், மெயின்லைன் சர்ச்சஸ். 7 சபைகள் அமெரிக்காவில் உள்ள மெயின்லைன் சர்ச்சஸ் கூடினார்கள். அவர்களுக்கு இங்கு உள்ள சபைகளோடு தொடர்புகள் உண்டு. அவர்கள் கூடி என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஒரு தீர்மானம் இயற்றினார்கள். என்ன தீர்மானம்? போதும், இது போல இனிமேல் நம்ம சுவிசேஷ வேலை செய்ய வேண்டாம். அவரவர்கள் அவரவர்கள் மதத்தில் இருக்கட்டும், அவரவர்கள் கடவுளை அவர்கள் குடும்பட்டும், ஒரு பெட்டர் சொசைட்டியை உருவாக்குவோம், நல்ல கம்யூனிட்டியை உருவாக்குவோம், நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம், படிப்பு மூலமாக நற்போதனைகள் மூலமாக, அதற்கு பைபிளை பயன்படுத்துவோம், அவர்கள் அங்கே இருக்கட்டும், நல்ல மனிதர்களாக இருக்கட்டும், அதற்கு நம்முடைய படிப்பு ஸ்கூல்ஸ் காலேஜ் இன்ஸ்டிடியூஷனை பயன்படுத்துவோம், இனி வீதிகளில் இறங்க வேண்டாம், வீதிகளில் இறங்கி சுவிசேஷ வேலை செய்ய வேண்டாம் என்று சொல்லி தீர்மானம் எடுத்தார்கள். அப்படி தீர்மானம் எடுத்ததுனால அவங்க சுவிசேஷ வேலையை நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு நாம் சில சபைகளை பெயர் கிறிஸ்துவ சபைன்னு சொல்கிறோம், செத்த சபை என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த சபை முன்னால் அப்படி இல்லை. முன்னால் கரிஸ்மேட்டிக் சர்ச்சாக இருந்தது. அவர்கள் பாடல்கள் ஹிம்ஸ் பாமாலை கீர்த்தனை எல்லாம் நீங்கள் பொருளை உணர்ந்து பாடினால் கண்ணீரோடு பாட முடியும். வெறும் மியூசிக் நயம் மாத்திரம் இருக்காது. இசைக்காக இயற்றப்பட்ட பாடல்கள் அல்ல, வாழ்க்கையினால் எழுதப்பட்ட பாடல்கள், ஜீவ பாடல்கள் அநேக பாடல்கள் உண்டு. அந்த பாடல்களை இயற்றினவர்கள் எப்படி பாடியிருப்பாங்க? அந்த ஏன் இன்னைக்கு அது பெயர் கிறிஸ்துவ சபையாய் செத்த சபையாக போய்விட்டது என்று சொன்னால், பக்தி விருத்தி அடைந்தார்கள், சுவிசேஷ வேலையை எடுத்து விட்டார்கள். ஆகவே அது செத்த சபையாக மாறிவிட்டது. எனக்கு இருக்கிற பயமெல்லாம், பெந்தேகோஸ்த சபைகளை ஆண்டவர் ஒரு 100 வருடத்துக்கு முன்பதாக எழுப்பினார், ஒரு 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுப்பினார். அந்த 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுப்பின போது சபை எப்படி இருந்தது? நம்முடைய அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை, நாம் விசுவாசிக்கும் உபதேசம் என்று 16 முக்கியமான உபதேசங்கள் உண்டு.
அதில் ஆல் த காஸ்பல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா விசுவாசிகளும் ஊழியம் செய்ய வேண்டும், எல்லா விசுவாசிகளும் ஊழியம் செய்ய வேண்டும். 10% அல்ல, 15% அல்ல, எல்லா சபைகளும் ஊழியம் செய்ய வேண்டும். நாம் ஒரு 120 வருடங்களுக்கு முன்பதாக அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனம் உலகத்தில் அமெரிக்காவில் ஒரு 32 வாலிபர்கள் ஒன்று கூடியினதுனாலே எழுப்புதலை தற்காத்து கொள்ளவும் வளர செய்வோம் ஒன்று கூடி அசம்பிள் பண்ணினதுனாலே அவர்கள் அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்ற இயக்கமாய் மாறிட்டு வேதாம ஒழுங்கின்படியே பல ஒழுங்குகளை ஏற்படுத்தினார்கள், குழு ஊழியங்களை ஏற்படுத்தினார்கள். இன்றைக்கு உலகத்தில் எல்லா நாடுகளிலும் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தை நீங்கள் பார்க்கலாம். அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனம் இல்லாத இடங்கள் இருக்காது. பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியாவில் போய் அசம்பிளிஸ் ஆஃப் காட்னு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். உலகத்தில் வேகமாய் வளர்ந்திருக்கிற ஒரு பெந்தேகோஸ்தே நிறுவனம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கும். 25 கோடி விசுவாசிகள், ஒருவேளை இங்கு நாம் குறைவாக இருக்கலாம், பல நாடுகளின் ஜனத்தொகை விட அதிகமான ஜனத்தொகை உள்ள இயக்கமாய் நம்முடைய அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனம் இருக்கிறது. சந்தோஷமாக கரங்களை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்தியாவிலே மாத்திரம் 14,000 சபைகள் இருக்கின்றன, தமிழ்நாட்டிலே மாத்திரம் 2,000 சபைகள். இவ்வளவு துரிதமான வளர்ச்சி, 120 வருடங்களுக்குள்ளாய் இவ்விதமாய் வளர்ந்த வளர்ச்சிக்கு காரணம் என்ன? நாம் செய்ததெல்லாம் சபை ஏற்படுத்தப்பட்டது. இந்தியாவிலே பார்த்திங்கன்னா அது அறிமுகமானது ஒரு சகோதரி தான், தமிழ்நாட்டில் அறிமுகமானது ஒரு சகோதரி தான். எல்லாரும் சகோதர சகோதரிகள், ஊழியம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டோம், போதிக்கப்பட்டோம், அனுமதிக்கப்பட்டோம். ஆகவே தான் இத்தனை வளர்ச்சி. உலகத்தில் எந்த பகுதியிலும் விசுவாசிகள் அதிகமாய் ஊழியம் செய்கிற சபை எது என்று சொன்னால் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனம் என்ற நிறுவனமாக இருக்கும். நான் பல ஸ்தாபனம் கடந்து பயிற்சி ஊழியம் செய்கிறேன். சில ஸ்தாபனங்களிலே பயிற்சி எடுத்து முடித்தவுடனே என்கிட்ட சொல்லுவாங்க, பயிற்சி எடுத்துட்டோம் ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்? எங்கள் சர்ச்சில் அந்த அனுமதி இல்லை. விசுவாசிகள் அதை செய்ய முடியாது. அதற்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் செய்ய முடியும், அதற்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அழைக்கப்பட்டவர்கள் தான் செய்ய முடியும். ஆனால் எங்கள் சபையில் அந்த பாக்கியம் இல்லை என்று சொல்வார்கள். அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்ற ஸ்தாபனம் வளர்ந்ததுக்கு காரணம் போதகர் மாத்திரமல்ல, போதகர் மனைவி மாத்திரமல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட சில தலைவர்கள் மாத்திரமல்ல, எல்லா விசுவாசிகளும் சுவிசேஷ ஊழியம் செய்யும்படி போதிக்கப்பட்டோம், வற்புறுத்தப்பட்டோம், பழக்கப்பட்டோம். ஆகவே வளர்ந்தது. இப்போ எந்த ஒரு மூமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ்க்கு அப்புறம் பாரடைம் ஷிஃப்ட் உண்டாகும். அது ஒருவேளை மூமெண்ட்டாக தொடருமா, இன்ஸ்டிடியூஷனாக மாறுமா என்பது காலம்தான் நிர்ணயிக்கும் என்று சொல்வார்கள். அப்படி நம்முடைய ஸ்தாபனத்துக்கு இப்போ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனை என்று நான் சொல்கிறேன், இப்பொழுது முன்பு அனைவரும் என்ற இந்த நிலை மாறி 15-20% பேர் தான் வேலை செய்வாங்க, மற்றவங்க பார்வையாளர்கள். என்ன நிலையில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தில் உங்கள் போதகரமாக தெரியும், ஒவ்வொரு வருஷமும் ஆனுவல் ரிப்போர்ட் ரெனியூவல் ஃபார்ம் கொடுக்கணும். அதில் ஒன்று ஆக்டிவ் மெம்பர்ஸ் எப்படி எத்தனை பேர் இருக்காங்க, இன்ஆக்டிவ் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அந்த கேள்வியே முதல்ல தவறு. ஆனால் அதை காலங்காலமாக நாங்கள் நிரப்பி கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். இது அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனம் உண்டான பொழுது இருந்த நிலை அல்ல. அப்பொழுது எல்லா விசுவாசிகளும் தங்களால் என்ற ஊழியத்தை செய்து வந்தார்கள். கரங்கள் உயர்த்தி நம் ஆண்டவரை மேம்படுத்தி திரும்ப எங்களுக்கு அந்த நிலைமையை தாரோ ஆண்டவரே, திரும்ப ஒரு விசை புதுப்பியும், திரும்ப அந்த எழுப்புதலை தாரோ ஆண்டவரே என்று கேட்போம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த நாட்களில் அதை செய்வாராக, செய்வாராக. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் இப்படி நம்ம சபைகளும் பின்தங்கி இருக்கிறது? கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு 4 சுவருக்குள்ளே சுருங்க ஆரம்பித்திருக்கிறோம். ஒரு மூமெண்ட் என்ற நிலையிலேருந்து இன்ஸ்டிடியூஷனாக ஏன் மாற ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னா, ஜான் வெஸ்ட்லி என்ற ஒரு தேவ மனிதர் இருக்கிறார், இறந்த கடந்த காலத்தில் வாழ்ந்தவர், மெதடிஸ்ட் இயக்கங்களின் தந்தை. அவர் சொல்கிறார், ஒரு சபையின் ஃபங்க்ஷன்லேருந்து சுவிசேஷ வேலையை எடுத்து விட்டால் அதுக்கப்புறம் என்னங்க வேலை இருக்குது சபைக்கு? சபைக்கு வேறு வேலை இல்லை. அநேகர் இன்றைக்கு அதை நாம் புரிந்து கொள்ளவில்லை. வெளியில் உள்ள மக்கள் சபை ஏன் ஏற்படுத்தப்பட்டது, அதன் முக்கியத்துவம் என்ன தெரியாமல் இருந்து போகட்டும். அவர்களை மாற்ற முடியாது. அவர்கள் பரிகசிக்கலாம், அவர்கள் நம்ம மீது கோபப்படலாம், அவர்கள் நமக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஆனால் உள்ளே வருகிற நாம், சபை என்றால் என்ன, எதற்கு ஏற்படுத்தப்பட்டோம், நாம் ஏன் இங்கு அழைத்து வரப்பட்டோம் என்கிற வேத சத்தியங்களை அறிந்து கொள்ளாமல் சும்மா வந்து போறவர்களாக இருந்தால் நம்முடைய சபையும் சீக்கிரத்தில் ஒரு இன்ஸ்டிடியூஷனாக மாறிவிடும். வாரந்தோறும் கூடுவோம், பாடல் பாடுவோம், காணிக்க செலுத்துவோம், திருப்தியோடு போய்விடுவோம். சபை என்பது மூமெண்ட்டாக இல்லாமல் இன்ஸ்டிடியூஷனாக மாறிவிடும்.
நம்முடைய சபை எப்படி மாறக்கூடாது, உங்களுடைய சபை எப்படி மாறக்கூடாது என்று சொன்னால், இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் சில நிமிடங்களிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாம் ஆதியிலே நம்முடைய சபை ஸ்தாபனம் துவக்கப்பட்ட பொழுது எல்லோரும், எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும், கொஞ்சம் பேர் இல்லை, எல்லாரும். எனக்கு சர்ச் க்ரோத் ரிசர்ச் பண்ணுறவங்க, ஜெர்மன் பேஸ்டு சர்ச் க்ரோத் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகம் முழுவதும் அவங்க ஆராய்ச்சி பண்ணி 200 நாடுகளில் எமர்ஜிங் சர்ச், க்ரோயிங் சர்ச்னு பல பிரிவுகளாக பிரித்து ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க, ஆவரேஜ் 15% மக்கள் தான் சுவிசேஷ வேலை செய்கிறாங்க. சுவிசேஷ வேலையில் ஆர்வம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க, மற்றவங்க வந்து போகிறவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குளோபல் அவுட்ரீச் டே காட் அப்படின்னு ஒரு மூமெண்ட் புதுசாக இப்போ சமீப நாட்களில் ஒரு 15 முன்பாக உண்டானது. ஒரு சிறிய சபையில் சுவிட்சர்லாந்தில் ஆரம்பித்து முழு உலகத்துக்கு அந்த மூமெண்ட் பரவிடுச்சு. இன்றைக்கின்னு நிறைய நாடுகள் அந்த ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த அவங்க கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு, 93% விசுவாசிகள் தங்கள் வாழ்நாளிலே ஒருபோதும் இயேசுவை குறித்து மற்றவர்கள் சொல்கிறது இல்லை, ஒருபோதும் சொன்னதே இல்லை. அவர்கள் வருகிறார்கள், போகிறார்கள். ஏன் சபை மெலியாது, இருந்தும் ஏன் பலனற்று போகிறது, ஏன் பாரம்பரியமாய் மாறுகிறது, ஏன் பெயர் கிறிஸ்துவ சபையாய் மாறிக்கொண்டு இருக்கிறோம், ஏன் ஒரு வல்லமையற்ற சபையாய் மாறிக்கொண்டிருக்கிறோம், வரங்கள் செயல்படாத நிலைமை ஏன் உருவாகிறது, ஏன் என்றால் சபை ஏன் ஏற்படுத்தப்பட்டது, பக்தி விருத்தி அடைந்து சுவிசேஷ வேலை செய்து இயேசுவின் சாயல் அடைய வேண்டும். நாம் பக்தி விருத்தி அடைவதிலே கவனம் செலுத்துகிறோம், சுவிசேஷ வேலையை விட்டு விடுகிறோம். வேறு சில சபைகள், எண்ணிக்கையில் சில சபைகள் சுவிசேஷ வேலை மட்டும் செய்வாங்க, பக்தி விருத்தி பற்றி கவலைப்பட மாட்டாங்க. எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துகொள், எப்படி வேண்டுமானாலும் சாட்சி கேட்டு இருந்துகொள், ஆனால் சுவிசேஷ வேலை செய். ரெண்டும் தவறு, ரெண்டையும் சமப்படுத்தி எந்த சபை சுவிசேஷ வேலையை செய்கிறதோ அந்த சபை அனல் உள்ள சபையாக இருக்கும், பல கிளை உள்ள கிளையை ஏற்படுத்துகிற சபையாக இருக்கும். உங்கள் சபை மீண்டும் மீண்டும் அவிதமாக எழுப்பப்பட போகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. சபை என்றால் என்ன? அது ஒரு புனிதமான அமைப்பு, அது ஒரு வணிக அமைப்பல்ல. இதுவரை தவறான நோக்கங்கள் எண்ணங்கள் இருந்தால் அதை எடுத்து விடுங்க. உங்கள் சபையை குறித்து எனக்கு தெரியாது, ஆனால் பல சபைகளில் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரன், அதுவே சில சபைகளில் பேசும்பொழுது சில வேடிக்கையான சில காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு சகோதரோடு பேசியிருந்தேன் ஒரு குறிப்பிட்ட ஊரில், அவர் சொல்கிறாரு, எப்படி ஒரு 500-600 பேர் வருவாங்க பாஸ்டர் எங்கள் சபைக்கு அப்படின்னா, எப்படி ஒரு 500,000 கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அவர் ஒரு விசுவாசி தான், வர்ற மக்களை வச்சு எவ்வளோ காணிக்க வரும்னு அவர் என்ன செஞ்சிட்ருக்காரு, கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் வெளியில் உள்ளவங்களுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்கள், அவங்களும் அதான் நினைக்கிறாங்க, இவரும் அதான் நினைக்கிறாரு. சபையை அதுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வரல. எத்தனை பேர் என்னை உண்மை போல மாற்றும்படி நீங்கள் கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இதுவரை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் எழுந்து பக்தி விருத்தி அடைவோம், உம்முடைய வேலை செய்ய என்னை ஒப்புக் கொடுக்குறேன் என்று சொல்லுகிறாங்க. எல்லாம் வலது கரத்தை வைத்து ஒரு விச ஆண்டவர் பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம், ஹல்லேலூயா, நான் உம்முடைய வேலை செய்வதற்காய், உம்முடைய வேலை செய்கிறதுக்காய் நான் ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசிரிப்பார். இது இவ்வளோ நேரம் நான் சொன்ன காரியங்களிலிருந்து மனதில் பதிந்த ஒரு செய்தியை நான் சொல்லி சுருக்கமாக ஜெபித்து எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே முடிக்கிறேன். நாம் வாசித்த ஒரு வேத பகுதி, இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக சுவிசேஷ வேலை செய்வது நமக்கு மேலே விழுந்த கடமை, விசுவாசிகள் யாவரும் செய்ய வேண்டியது. இதை செய்கிறதுனாலே கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய வாக்குத்தத்தம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:20 மாத்திரம் வாசிப்போம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்றல்ல, இருக்கிறேன் என்றார். நிறைய வீடுகளில் நான் இந்த வசனத்தை பார்த்துருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களோடு இருக்கிறேன். நிறைய வீடுகள் அது இருக்கு. ஆனால் இந்த வாக்கு தத்துவம் எல்லாருக்கும் உரியதல்ல, எல்லாருக்கும் உரியதல்ல. ஏன்னா இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட பொதுவான வாக்குத்தத்தம் அல்ல. சில பொதுவான வாக்குத்தத்தங்கள் உண்டு, எல்லாருக்கும் உரியது. ஆனால் சில வாக்குத்தத்தங்கள் பொதுவானது அல்ல, அதை செய்கிறவர்களுக்கே உரியது. ஒரு ஏறக்குறைய நியாயப்பிரமாணம் போல, நியாயப்பிரமாணத்தை செய்கிறவர்களுக்கே அந்த ஆசீர்வாதங்கள் கிடைப்பது போல, சில வாக்குத்தத்தங்கள் எந்த அந்த வாக்குத்தத்தின் நிபந்தனைகளை நிறைவேற்றும் போது, இந்த வாக்குத்தத்தம் எப்பொழுது கொடுக்கப்பட்டது, யார் கொடுக்கப்பட்டது அவங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள், 12 பேர் அவர்களை அவர் தெரிந்து கொண்டார்.
அவர்களை தெரிந்து கொண்டு எதற்காக தெரிந்து கொண்டார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் எல்லா வசனங்களையும் வாசிக்க நேரமில்லை, ஒவ்வொன்றாய் வாசிக்க நாம் முயற்சிக்க மாட்டோம். ஆனால் குறித்து கொள்ளுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:19 வாசிக்கிறோம், என்னை பின்பற்றுங்கள் நான் உங்களை மனுஷரை பிடிப்பவர்களாக்குவேன். அதுவரை மீன் பிடித்து கொண்டிருந்தவர்கள், அதுவரை சாதாரணமான உத்தியோகத்தில் இருந்தவர்கள், ஏறக்குறைய 12 பேருமே படிப்பறிவற்றவர்கள் என்று சொல்கிறார்கள். 1-2 பேரை தவிர லூக்கா ஒரு மருத்துவர், அவர் அந்த வரிசைக்கு வெளியில் இருந்தாலும் அவரை போல படித்தவர்கள் பின்னாட்களில் அப்போஸ்தலர்கள் இல்லை. பவுல் படித்தவர்கள் என்று நிறைய பேர் சொல்லுவாங்க, 12 பேருக்கு அப்புறம் கமாலியல் பாதத்தில் உட்கார்ந்து படித்தவர் என்று சொல்லி. ஆனாலும் அவரும் கூட முழுமையாக பெரிய கல்வியெல்லாம் கற்றவரில், யூதருக்குரிய கல்வியில் மாத்திரம் சிறந்தவர். ஆக அப்படி குறைந்த கல்வி உள்ளவர்கள், குறைந்த அனுபவம் உள்ளவர்கள், அந்த சிலரை சீசராய் மாற்றினார், தெரிந்தெடுத்தார், கூடவே வைத்திருந்தவர்களை பயன்படுத்தினார். கரங்கள் தலையிலே சொல்லுங்க, நோக்கம் ஒன்றே ஒன்று தான், மனுஷரை பிடிப்பதற்கு. எல்லாம் சொல்லுங்க, எதற்காக? மனுஷரை பிடிப்பதற்காக. மனுஷரை ஆண்களை மட்டும்தான் சீசல் வைத்தார், பெண்கள் எல்லாம் அவர் பயன்படுத்தவே இல்லை அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. பெண்கள் எல்லாம் அவர் பொருட்படுத்தவே இல்லை. எப்படி ஒரு யூத ஆண் ஒரு ஆணாதிக்க சிந்தையோடு ஒரு பெண்ணாக பிறக்காதக்கா ஸ்தோத்திரம் என்று காலைதோறும் ஜெபிப்பானோ அப்படிதான் இயேசு கிறிஸ்து அந்த வழியில் தான் வந்தவர். அதனால் சீசர்களில் பாருங்கள், ஒரு பெண் சீசர்கள் கூட இல்லை என்று சொல்வார்கள். அதை குறித்து நான் வாக்குவாதம் செய்ய நான் வரவில்லை, ஆனால் அறியாமை அகற்ற வேண்டும். 12 சீசர்கள் இருந்தார்கள், ஆண் சீசர்கள். 3 வாசிங்க, லூக்கா 8:3. ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். அநேகம் ஸ்திரீகளோடும் ஸ்திரீகளும் அவரோடு கூட இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஆண்கள் 12 பேர் லிமிட் பண்ணிருச்சு, இன்னொரு இடத்துல 70 பேர். அந்த 70 பேருக்குள்ள 2-2 பேர் குடும்பமாக கணவன் மனைவியாக ஆக்கிலால் புரிஸ்கிலால் கூட அதில் இருந்திருக்கலாம் அப்படின்னு யூகிக்கிறோம். ஸோ 12 பேர் தான் ஆண்கள். பெண்களை பற்றி சொல்லும்பொழுது 2-3 பேரை சொல்லிட்டு இன்னும் அநேக ஸ்திரீகள் என்று சொல்லி போட்டிருக்கு. ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்கள், முதல் வசனத்தில் பாருங்கள், கூடவே இருந்தார்கள். அப்படிதானா? கூடவே இருந்தார்கள், 12 பேர் கூடவே இருந்தாங்க. ஆனால் பெண்களை சீசர் சொல்லும்போது அவர் 3 என்ன வாசிக்கிறோம்? கூட அவருடனே இருந்தவர்கள் பெண்கள். ஒரு வித்தியாசத்தை பாருங்கள், ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான், எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. இயேசு கிறிஸ்து, நம்ம புரியறதுக்காக சொல்றேன், பைபிளை தேடிடாதீங்க. கும்பகோணத்துக்கு வர்றாருன்னா கும்பகோணத்துல கூடவே போவாங்க யாரெல்லாம்? பேதுரு இவங்கெல்லாம் இருப்பாங்க, சரியா? திருச்சியில் வந்துட்டார்னா திருச்சியும் அங்கே கூடவே போவாங்க. ஆனால் பெண்கள் அப்படி கூட்டிகிட்டு போக முடியுமா? அதனால் என்ன பண்ணுவாங்க? கும்பகோணத்தில் இருக்கும் அங்கே 2 பெண்கள் அவரை வரவேற்று உபசரித்து சொத்துக்களால் ஊழியம் செய்வாங்க. இவங்களாவது சும்மா உடல் உழைப்பு கொடுத்தாங்க ஆண்கள், பெண்கள் தான் ஆஸ்திகளால் ஊழியம் செய்தாங்க. கரங்களுக்கு தள்ளையில் சொல்லுங்கள். ஸோ இந்த சீசர்களை அவர் உருவாக்கினார், ஆண் பெண். ரொம்ப யோசிக்காதீங்க, அதில் பெண்ணை பற்றி ஊழியம் செய்கிறத பற்றி யாருமே குறைவாக நினைக்காதீங்க. பெண்கள் இந்த நாட்களிலே அதிகமாக சீனாவில் எழுப்புதலுக்கு என்ன காரணம்னு பல காரணம். தனியால் சுவிசேஷ ஊழியம் முதல் காரணம். ரெண்டாவது, அவங்க பெண்களுக்கு லிபர்ட்டி சுவிசேஷ ஊழியத்துலேயும் சபை நடத்தும் ஊழியத்துலேயும் கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் அநேக சபைகள் அங்கே ஏராளமாக எழும்பி அது அதிகமாக இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த காலத்தில் சரிங்க, இந்த காலத்தில் சரி, மாடர்ன் வேர்ல்டு. ஆனால் இயேசுநாதர் காலத்தில் இல்லை, புதிய ஏற்பாட்டில் இல்லைம்பாங்க. பவுல் சொன்ன 2 வசனத்தை வச்சு பெண்கள் ஊழியமே செய்யக்கூடாது, பிரசங்கமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பவுல் கூட 33 தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க, 33 தலைவர்களை உருவாக்கினார். அதில் 11 பேர் பெண்கள். கரங்களுக்கு தலையில் சொல்லுவோம், அதில் ஒரு அம்மா பிஷப் அம்மாவே இருந்திருக்கிறாங்க. என்ன, 11 பேரில் ஒரு அம்மா பிஷப்? அவங்களுக்கு கீழே பல சபைகள் இருந்திருக்குன்னா பாருங்கள், ஒரு சபை நடத்துறது இல்லை, பல சபைகள் நடத்தின பிஷப்பாக இருந்திருக்கிறாங்க. நான் பல வருடங்களுக்கு முன்பதாக ஸ்ரீலங்காவுக்கு சென்றிருந்தேன். அங்கே மெதடிஸ்ட் இயக்கத்தில் பெண்கள் ஊழியர்கள் ஊழியம் செய்யலாம், சபை நடத்தலாம். நான் போய் தங்கியிருந்த ஊழியம், அந்த ஊழியர் அவர் ஒரு சிங்கிள் பர்சன் தான். அவங்க வந்து அவங்களுக்கு வயதின் காரணமாக நல்ல ஒரு பொறுப்பு, பிஷப்பாக இருக்கிறாங்க. பெண் ஊழியர் பிஷப், அவங்கள நான் சாப்பிட்ற நேரம் சந்திக்க முடியாத வாய்ப்பு இருந்துச்சு.
அப்போ அவங்கள பார்த்து உங்கள் தேசத்தில் எவ்வளவு காலமாக பெண்களை சபை ஊழியர் செய்கிறதுக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க, அவங்க சில வருஷங்கள் சொன்னாங்க, நீங்கள் அதையும் தாண்டி இப்போ பிஷப்பாக வந்திருக்கீங்களே, பெண்கள் ஊழியத்துக்கு உங்கள் தேசத்தில் வரவேற்பு இருக்கிறதா எதிர்ப்பு இருக்கிறதா கேட்டேன் நான். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் நினைத்திராத ஒரு பதிலை சொன்னாங்க. என்ன பதில் சொன்னாங்கன்னா, பெண்கள் ஏராளமான பெண்கள் ஊழியத்தில் எழும்பியிருக்கிறாங்க, எங்கள் தேசத்தில் அப்படி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு, இல்லைனா எங்கள் தேசத்துலேயும் உங்கள் தேசம் மாதிரி தான் சட்டம் பேசிகிட்டே இருந்திருப்போம். எங்கள் தேசத்தில் உங்களுக்கு தெரியும், யுத்தம் நடந்தபோது அநேக ஆண் பாஸ்டர்ஸ் இறந்துட்டாங்க, யுத்தமுனைக்கு போகாமலே கொல்லப்பட்டார்கள். அப்போ பெண்கள் விதவைகள் ஆனாங்க, அந்த விதவைகள் தான் இன்றைக்கி பாஸ்டர்ஸாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லும் போது தான் எனக்கு இன்னொரு சபை ஞாபகத்தில் வந்துச்சு, இன்னொரு அசம்பிளிஸ் ஆஃப் காட் பெண் பிரஸ்பிட்டர் வீட்டில் தான் நான் தங்கியிருந்து ஊழியம் செய்தேன், இன்னொரு இடத்துல தமிழ் பிரதேசத்தில் தமிழ் ஏரியாவில் அந்த யுத்தம் முழு யுத்தம் நடந்து லட்சக்கணக்கான மக்கள் மடிந்த இடத்து பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டரில் ஒரு சபை இருக்கிறது, ஏஜி சர்ச், அந்த அம்மா பிரஸ்பிட்டர், அவங்க அன்னைக்கு அவங்க நடத்தின அவங்க தான் அந்த சபை. அப்போ தான் அந்த அம்மா பிரஷர் சொன்னது எனக்கு ஞாபகத்தில் இருந்தது, அப்படியா? அப்போ அதனால தான் அந்த தேவையினால தான் அது வந்துச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் தான் அதிகமான எல்லா ஸ்தாபனங்களிலும் இப்பொழுது பெண் ஊழியர்கள் ஏற்படுத்தப்பட்டாங்க. ஆனால் பெண் ஊழியர்களுக்கு பிரச்சனை எங்கேருந்து வருகிறது என்று சொன்னால், ஆண்களிடத்திலிருந்து அல்ல, முதல் எதிர்ப்பே எங்கள் தேசத்தில் பெண்கள்கிட்ட இருந்து தான் வந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்து என்னை பயன்படுத்தி இந்த இடத்த என்னை கொண்டு வந்திருக்கிறார். அவங்க எம்டிஎச் முடிச்சிருக்கிறாங்க, ஏன்னா பெரிய ப்ரொஃபஸர்ஸ் படிக்க வேண்டிய பாடத்தை படிச்சிருக்கிறாங்க, அதனால் அவங்க மெதடிஸ்ட் இயக்கத்தில் சூப்பரான ஒரு பொறுப்போடு அவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஏசுநாதரோடு அவர் கூட இருந்த சீஷர்கள் ஆண்கள் இருந்தார்கள், பெண்கள் இருந்தார்கள், அந்த அவர்களை கொண்டு அவர் அந்த தேசத்தை சுற்றி நடந்தார். அவருக்கு அவ்வளோ வல்லமை வரங்கள் இருந்தோம், அவர் எனக்கு ஒருவேளை அப்படி ஒரு வல்லமை அவ்வளோலாம் வேண்டாம், அதில் 100ல் 1 பகுதி ஒரு வல்லமை வரம் எனக்கு கொடுத்துருந்தார்னா நான் எங்கேயுமே போக மாட்டேன், ஒரே இடத்துல உட்காந்துருப்பேன். ஆனால் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். இது ஏன் எனக்கு தெரியல, அது ஏன் எனக்கு தெரியல, அது ஏன் அப்படி ஆண்டவர் பண்ணார், அது அவருடைய சிஸ்டம். நீங்கள் முடிந்தால் நீங்கள் அடுத்த கொஞ்சம் நேரம் பயிற்சியில் அந்த ரீசன் நான் பதில் நான் சொல்கிறேன், உண்மையிலே பாருங்கள், ஆண்டவருடைய சிஸ்டம் அது. அப்போது சீசரில் உருவாக்குறாரு, பயிற்சி கொடுக்குறாரு, மனுஷரை பிடிப்பவர்கள் தான் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. உங்களுக்கு தெரியும், குட் ஃப்ரைடே நம்ம கொண்டாட போகிறோம், ஈஸ்டர் கொண்டாட போகிறோம், அந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டார், 3வது ஆண்டு வருகிறது, சிலுவையில் அறையப்படும் வேலை ஆயத்தப்படுத்துகிறார். சீசர்கள் உமக்கு நேரிடக்கூடாதுன்றாங்க, உமக்கு இது நேரிடக்கூடாது என்று சொன்னார்கள், மரணத்தை சந்திக்க ஆயத்தமாக இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் முழுக வேண்டிய ஸ்நானம் உண்டு, அதற்கு நெருக்கப்படுகிறேன் என்று சொன்னார், இதற்கு தான் நான் வந்தேன்னு சொன்னார். மற்ற தலைவர்கள் தேச தலைவர்கள் தியாகம் பண்ணினது போல மரணம் அல்ல, அவர்கள் மரணம் தற்செயலானது, திட்டமிடப்படாதது. ஒருவேளை எதிரிகள் திட்டமிட்டிருக்கலாம், தற்கொலை செய்யப்பட்டவர்கள் யாருமே நான் சாக போகிறேன்னு தெரியாதவங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து 3 வருஷமாக அவள் சீசில் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தார். இந்த உலகத்தில் வந்து அற்புத அடையாளங்கள் செய்து நான் ஜனங்களை கொண்டு வருவது என்னுடைய நோக்கம் அல்ல, பிதாவின் பக்கம் திருப்புது என்னுடைய நோக்கம் அல்ல, மரத்திலே உயர்த்தப்பட வேண்டும், உயர்த்தப்படும் பொழுது அநேகரை நான் என் பக்கமாக இழுத்துக்கொள்வேன், இதான் மீட்பின் திட்டம், இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சொன்னார். அவங்க மண்டைக்கு ஏறவே இல்லை, ஏறவே இல்லை. மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மரித்ததுக்கும் சாட்சி, அடக்கம் பண்ணப்பட்டதுக்கும் சாட்சி, எல்லாவற்றையும் சாட்சிகளை ஏற்படுத்துகிறார், சாட்சிகளை ஏற்படுத்தி உயிர்த்தெழுகிறார். உயிர்த்தெழும் பொழுது அதை பார்த்ததும் முதல்ல ஒரு சகோதரி, சகோதரிகிட்ட தான் போய் சொல்லி, போய் என் சகோதரத்தில் போய் சொல்லுன்றார். பரிதாபமான இந்த சகோதரர்கள் எங்கே இருக்கிறார்கள், அவர்கள் அறை வீட்டை பூட்டி கொண்டு அழுது கொண்டு இருக்கிறார்கள். அவர்களில் எம்மாவூர் போன 2 சீசர்கள் இயேசுவிடத்திலே உயிர்த்தெழுந்த பிற்பாடு சொல்கிறாங்க, உமக்கு தெரியாதா, நாங்கள் நம்பியிருந்த நம்பிக்கையை சிலுவையில் அறைந்து கொண்டு விட்டார்கள் இந்த பாவிகள் என்று சொல்லுகிறார். பிற்பாடு வசனங்களை சொல்லி இதெல்லாம் நடக்கணும் உங்கள்கிட்ட இருக்கும்போதே அவர் சொன்னாரே தெரியாதா, வசனங்களை சொல்லி ஒரு மனக்கண்களை திறக்க வைக்கிறார். இல்லை, அந்த சம்பவத்தை யோசித்து பாருங்க. அப்படி ஒரு இன்னொரு வசனம் சொல்லுது, அறை வீட்டை பூட்டி கொண்டு அழுது கொண்டு இருக்கும் பொழுது அங்கே உயிர்த்தெழுந்து இயேசு தரிசனமாகி நம்பிக்கையெல்லாம் இழந்துட்டாங்க. மனுஷரை பிடிப்பவர்கள் ஆக்குவேன்னு சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன்னு சொன்னதை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு மந்திரி சபை அமைச்சு நமக்கு முக்கியமான போஸ்ட் கிடைக்கணும் அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சீசர்கள், அவருக்கு இப்பொழுதாக கொடுப்பேன்னு உயிர்த்தெழுந்த பிற்பாடு கூட கேட்குறாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம்தான் சுவிசேஷத்தை, அந்த நற்செய்தியை நம் கையில் கொடுத்து இன்னைக்கு உலகமெங்களும் சொல்லுகிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அந்த சீசர்கள் பயந்தாங்க, பயந்த பொழுது தான் அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க, 1:8 அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள்
நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பிறந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பேன். எந்த சீசர்கள் பயந்து நடுங்கினார்களோ, மரித்து உயிர்த்தெழுந்த காட்சியை கண்ட பிறகு கூட நம்ப மாட்டேனாங்களோ, ஒளிந்து கொண்டிருந்தார்களோ, அரைவிட்டு பூட்டுக்கொண்டு ஒளிந்து கொண்டிருந்தாங்களோ, அவங்கள பார்த்து சொன்னார், சரி சரி நீங்கள் போய் தரித்திருங்க, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன பரிசுத்தாவி உங்களுக்கு அனுப்பப்படுவார்னு சொல்லப்பட்டபடி வருவார், நீங்கள் பரிசுத்தாவி பெறும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து என்று சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தம். அப்போஸ் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தை வரலாற்று புத்தகம் என்று சொல்கிறோம், அது தவறு. ஏனென்றால் முழுமையான எந்த வரலாறும் அங்கே இல்லை. சபையின் வரலாறு இல்லை, பவுலின் வரலாறு இல்லை, பேதுருவின் வரலாறு இல்லை. ஆனால் ஏன் வரலாறு என்று சொல்கிறோம், அப்போஸ்தல 1:8 அந்த புத்தகத்தின் அது கீ வேர்ஸ், முக்கிய திறவுகோல் வசனம். அந்த வசனம் என்ன சொல்கிறது, சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறீங்க, உங்கள் பலத்தினால் செய்ய முடியாது என்று சொல்லி. அப்படி செய்ய முடியாது என்று இருக்கிற நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், பரிசுத்தாய் வரும்பொழுது பலனடைந்து எருசலேமில் மாத்திரமல்ல, யூதேயாவில் மாத்திரமல்ல, சமாரியா என்ற அந்நிய கலப்பின மக்கள் மத்தியிலும், ஏன் அந்நிய நாடுகளிலும் சாட்சிகளாக இருப்பீங்க, சுவிசேஷத்தை அறிவிப்பீங்கன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன ஒரு செய்தி தான் சுவிசேஷத்தின் இது. அந்த அப்போஸ்தலர் 1:8 பிரதான கட்டளை 1-5 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதில் 1 அப்போஸ்தலர் 1:8 அது வெறும் கட்டளை அல்ல, பெரிய வாக்குத்தத்தம். பரிசுத்தன் உங்களோடு கூட இருப்பா. கோழைகளாக இருந்தவர்கள், பயந்து நடுங்கினவர்கள், ஒரு பெண் முன்பு தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட திராணியற்றவர்கள், முழு கூட்டத்துக்கு முன்பாக எழும்பி நின்று பேசுகிறாங்க, நீங்கள் சிலுவையில் அறைந்து கொன்ற இயேசு அவர் மரித்தா சாட்சி, அடக்கம் பண்ணப்பட்டார் நாங்கள் தான் சாட்சி, உயிர்த்தெழுந்தான் நாங்கள் தான் சாட்சி. ஹல்லேலூயா. அந்த தேவனிடத்தில் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. கரங்கள் தள்ளில சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், எல்லாருக்கும் அல்ல என்று சொன்னேன், இந்த ஊழியத்தை செய்வர்களுக்கு தான் அது தேவை. இந்த ஊழியத்தை செய்வர்கள் எளிதான காரியம் அல்ல. சுவிசேஷ வேலை என்பது கவர்ச்சிகரமான ஒரு வேலை அல்ல, அதுதான் எல்லாரும் செய்ய முற்படுகிறது இல்லை. வருமானம் மிக்க வேலை அல்ல, எதிர்ப்புகள் நிறைந்த வேலை. லூக்கா 10 வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள், 3-4 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புறது போல எங்கும் எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். அதை எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்ளும் மக்களுக்கு எப்படி சொல்லணும் அதை தான் பயிற்சி எடுக்கணும். அதை தான் நம்ம கொஞ்சம் நேரத்தில் பயிற்சி எடுக்க போகிறோம். எல்லா ஊர்லேயும் சொல்லலாம், எவ்வளோ எதிர்ப்புன்னு இருந்த நேரத்துலையும் சொல்லலாம், எந்த சட்டங்களையும் மாற்றி சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் சுவிசேஷ ஊழியன்னா எதிர்ப்பே வராதுன்னு சொல்லக்கூடாது, வரும். ஆனால் எதிர்ப்பு வரும், எதிர்ப்பு வந்தாலும் நீங்கள் போங்க, காசை பற்றி கவலைப்படாதீங்க, உடுத்தின துணியோடு போங்க, ஏன்னா நான் உங்களோட இருப்பேன்னு சொன்னார். சும்மா உட்காந்து 3 சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டு நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்ந்து தேவையிலெல்லாம் சந்திக்கப்பட்டு, இல்லாட்டா ஒவ்வொரு நாளும் அன்றாட தேவைக்கு சந்திக்க போனாலும் அதுக்கு மட்டும் ஜோமணி வாங்கிட்டு, கண்ணீர் கஷ்டம் வந்துச்சுன்னா ஆறுதல் பெற்றுட்டு, வாரந்தோறும் சபைக்கு வந்து போகிற மக்களுக்கு நான் உன் கூட இருப்பேன்றதுக்கு என்ன யூஸ் சொல்லுங்கள்? அந்த வாக்குத்தத்துக்கு என்ன யூஸ்? அது ஏதாவது அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குதா? நமக்கு சில சமயத்தில் அந்த வார்த்தை தேவைப்படுது. நம்ம சுகவீனமாக ஒரு வீட்டில் படுத்திருக்கும் போது யாராவது நம்மகிட்ட வந்து கட்டில் தொட்டு நான் இருக்கிறேன்ப்பா, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னால் அது தேவைப்படுது நமக்கு. அவர் வந்து சொல்லிட்டாலே, எங்கள் மாமா வந்தார், சித்தப்பா வந்தார், உன் கூட இருக்கிறேன் பயப்படாதேன்னு சொன்னார், காசு எவ்வளோதோ கொடுக்குறேன்னு சொன்னார், நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னார், அவ்வளோ சந்தோஷம் நமக்கு. அவங்க சொன்னபடி செய்ய முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் நமக்கு வாக்கு கொடுக்குறவர் யார்? ரெண்டு சராசரங்களையும் படைத்தவர், சர்வ உலகத்தின் ரட்சகர், அவர் கரங்கள் வைத்து ஆமேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்ம சொல்கிறாரு. அவர் சொல்கிறார் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்கிறாரு. ஏன் சொல்லணும்? நாம் செய்கிற வேலை அவ்வளவு பெரிய வேலை. நம்முடைய வேலையை குறித்து சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26 எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வேலை, இது சொல்கிறதுனால நீங்கள் பயப்படவும் தேவையில்லை, ஆனால் இது எவ்வளோ ஒரு மகிமையான வேலை பாருங்கள். இதை செய்யாமல் நீங்கள் இழந்துட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய இழப்பு பாருங்கள். பவுலுக்கு ஊழியத்தை கொடுக்குறாரு. அந்த ஊழியம் என்னன்னு சுருக்கமாக அவர் சொன்ன சாட்சியில் நம்ம பார்க்குறோம். 18 வசனம், அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக. நாம சுவிசேஷ வேலைன்னா சும்மா ஒரு டிராக்டர் கொடுக்கறது இல்லை, ஏசு உங்களை நேசுகிறார் சொல்லி முடிக்கிறது இல்லை, இருளை விட்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறோம், அப்புறம் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனுக்கு திருப்புகிறோம். நீ அவருடைய
அவருடைய கண்களை திறக்கிறோம், கண்களை திறக்கிறோம். நம்முடைய தேசத்தின் குருட்டாட்டங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 300 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய தேசத்தில் பெத்த குழந்தைகளை புனித நதிகள் என்று சொல்லப்படுகிற நதிகளை வழிபட்டு என் குடும்பத்தில் உள்ள கடன் தொல்லை நீங்கணும், சாபம் நீங்கணும்னா, நோய் நடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா, இந்த குழந்தையே உனக்கு பழி செலுத்துக்கிறேன் அப்படின்னு காணிக்கையாக செலுத்திடுவாங்க. செத்த பிறகு போடுறது இல்லைங்க, உயிரோடு போட்டுருவாங்க. இதை இங்கிலாந்தில் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியாக ஒரு பாப்புலராக இருந்த வில்லியம் கேரி என்ன செய்கிறாரு, ஒரு சிறு பையனாக அந்த ஸ்டோரியை கேட்குறாரு, மனம் உடைந்து போகிறார். நம்முடைய தேசத்தின் நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவங்க நம்ம தேசம் ரொம்ப பண்பட்ட தேசம், இதை மாதிரி புனித பூமி எதுவும் இல்லை, நம்ம பெருமையாக நினைக்கிறோம். 300 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தோம் பாருங்கள், எவ்வளவு அந்தகார இருள் மூடி இருந்தது பாருங்கள். அதை கேள்விப்பட்ட இந்த வில்லியம் கேரியால் அங்கே இருக்க முடியல. அவருக்கு படிப்பு இல்லை, தடை இல்லை, பணம் இல்லை, தடை இல்லை, அவருக்குள்ள அந்த தாகம். ஆகவே அவருடைய மாமா சொன்ன கதைகளை கேட்டு கேட்டு இந்த தேசம் எங்கே இருக்குது, நாங்கள் போகணும்னு சொல்லி, படிப்பு இல்லாமல் அறிவு இல்லாமல் இருந்தவர் தனக்கு சுயமாய் கற்றுக்கொண்ட காரியங்களை வைத்து கொண்டு இயேசுவை நேசித்து 300-350 வருஷங்களுக்கு முன்பதாக வந்தார். ப்ரோட்டஸ்ட் இயக்கத்தின் மிஷினரிகளின் தந்தை என்று அழைக்கப்படும் வில்லியம் கேரி வந்தார். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம இன்னமும் ரொம்ப அந்த காலத்து இந்தியான்னு சொல்லி ரொம்ப சொல்கிறது, நீங்கள் சரித்திரத்தை படிச்சிங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, அழுவீங்க, கண்ணீர் விடுவீங்க, அவ்வளவு இருள் மூடின ஒரு தேசம். அப்படி தான் நம்ம இருந்தோம். பெற்ற குழந்தைகளை அப்படி கொலை செய்தார்னு சொன்னால், சிறு வயதில் கல்யாணம் நடக்கும், 5 வயசு மாப்பிள்ளை, 3 வயசு பொண்ணு அப்படின்னு கல்யாணம் நடக்கும். பால்ய விவாகம் ஏன் மடியில் வச்சுக்கிற பழக்கம் வந்துச்சு, யாராவது பெரியவங்கள மடியில் வைப்பாங்களா, அந்த சடங்கு எப்படி வந்துச்சு, குழந்தைக்கு திருமணம்னு கூட தெரியாது, ஓடிடும், உட்கார முடி சத்தத்தை கேட்டு ஆளை பார்த்து ஓடிடும், அதனால் மடியில் தூக்கி வச்சு தான் திருமணமே நடத்தியிருக்காங்க. அப்படி ஏற்படுத்தப்பட்ட விவாகம் பால்ய விவாகம். மாப்பிள்ளைக்கு 8 வயசு வரும்போது காலரா வந்துடும், காலராவுக்கு மருந்து இல்லைப்போ செத்து போயிடுவார். பொண்ணுக்கு இப்போ 5 வயசு 6 வயசு இருக்கும், விதவைன்னு சொல்லுவாங்க, அந்த பெண்ணுக்கு தெரியாது, குழந்தைக்கு தெரியாது, ஒரு ரூமில் போட்டு மூடி வச்சுருவாங்க. ரூமில் போட்டு முடிச்சோன்னா அந்த குழந்தை யோசிக்கும், நேற்று வரைக்கும் அம்மா அப்பா என் கூட சிரித்து விளையாண்டாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க, இன்றைக்கி என்ன ஒரு ரூமில் போட்டிருக்காங்க, ஒரு நாயை மாதிரி அடைச்சிச்சு, சாப்பாடு அடியில் போடுறாங்க, எங்கள் அம்மா அப்பா கூட என்னை பார்க்க பயப்படுறாங்க, ஏன் அப்படின்னு அந்த பிள்ளை அழுதுகிட்டே அங்கே இருக்கும். 15 வருஷம் 16 வயசு ஆனதுக்கப்புறம் தான் அதுக்கு தெரியும், உனக்கு 3 வயசு 4 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு, உன் புருஷன் 8 வயசில் செத்து போயிட்டாரு, உன் பேர் விதவை, இனி நீ வெள்ளை ட்ரெஸ் தான் போடணும், உன்னால் என்ன செய்ய முடியாது, வெளியே வர முடியாது, உன்னை பார்த்தாலே தீட்டு, உன்னை பார்த்தாலே தீட்டுன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி அதான் பாலிய விவாகம். இதெல்லாம் வில்லியம் கேரி அள வச்சது, இந்த தேசத்துக்கு நம்முடைய தேசத்துக்கு கொண்டு வர வைத்தது. அது மாத்திரமல்ல, சதி இன்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்துச்சு, அது புருஷன் செத்து போயிட்டால் நம்பிக்கை இருக்குதோ விருப்பம் இருக்கோ இல்லையோ, மனைவி சடங்கு பண்ணி அவளை தூக்கி உயிரோடு தூக்கி போட்டுருவாங்க, குலவை இட்டு அந்த புருஷன் பிணம் எரியும், பிணம் எரியும் போது பெண்ணு அலறி புடைச்சி அவள் எழும்பவே முடியாது, கட்டி அங்கே போடப்பட்டுருவான். ஏன்னா இப்போ ஆராதனையில் பார்த்து பாருங்க, நெருப்பில் போட்டாலும் வெளியே வந்துடலாம், நெருப்பில் போட்டு வெளியே வர முடியாது, சாம்பலாக போவாங்க. இப்படிப்பட்ட இருள் மூடிக்கொண்டிருந்த தேசம் இப்போ என்ன வாழுது, இப்போ என்ன மாறிடுச்சு நீங்கள் கேட்கலாம், நாகரிகமாக அது செய்யப்படுகிறது. நம்முடைய தேசத்தில் இருள் எவ்வளவு நாள் இருக்கும், சாத்தானின் அதிகாரம் இருக்கும் வரைக்கும். அது போகிறதுக்கு ஒரே ஒரு காரியம், இருள் நீங்கள் வேணுமானா சுவிசேஷம் வரணும், சுவிசேஷம் வரணும். நம்ம ஒரு தப்புவான ஒரு காரியத்தை செய்கிறோம், எப்படியாலும் எங்கள் தஞ்சாவூரை சந்தி ஆண்டு வரேன், ஜபங்களில் பண்ணுறோம், இந்தியாவை சந்தி ஆண்டு வரேன், அந்த ஜெபம் 2000 வருஷமாக செய்யப்படுகிற ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை, நாம் தவறாக ஜெபிக்கிறோம், தவறாக புரிந்து கொண்டு ஜெபிக்கிறோம். எப்படி ஜெபிக்க வேண்டும், மற்ற எழுதின சுவிசேஷம் 9:36-38 குறித்து கொள்ளுங்கள். அந்த வசனத்தில் ஒரு பகுதி சொல்லுகிறது, அறுப்பு ஆயத்தமாக அறுவடை ஆயத்தமாக இருக்கிறது, அறுவடைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, தஞ்சாவூர் கும்பகோணம்னு பேரை சொல்லி ஜெபம் பண்ணுறீங்க, கிராமங்கள் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுறீங்க, ஜெபம் பண்ணுறது தப்பு இல்லை, எருசலேமை பார்த்து அழுது தப்பு இல்லை, ஆனால் அந்த ஊர் உண்மையிலே ரட்சிக்கப்படணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய சில மக்கள் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா, சிலர் எழும்ப வேண்டும். நான் சொல்கிறது புரிகிறதா, சுவிசேஷம் சொல்லாமல் மீட்பு இல்லை, சுவிசேஷம் சொல்லாமல் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை இல்லை. நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, எப்படி உங்கள் குடும்பத்தில் தரித்திரம் மாறினது, உங்கள் குடும்பத்தில் சாபம் எப்போ போச்சு, எங்கள் குடும்பத்தில் வறுமை இருந்தது சாபம் இருந்தது எப்போ போச்சு, எங்கள் குடும்பத்துக்கு சுவிசேஷம் வந்தது. தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் இங்கே தஞ்சாவூரில் சில பகுதிகளில் மிஷினரிகள் அதிகமாக வந்த இடம் அங்கெல்லாம் ஓரளவு கிறிஸ்தவ வாடகை இருக்கிறது, எங்கெல்லாம் சுவிசேஷம் போச்சாங்க படிப்பு வந்துருக்குது, எங்கெல்லாம் சுவிசேஷம் போச்சாங்க வசதிகள் வந்துச்சு. இன்றைக்கி அந்த வசதியே கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக பயன்படுத்தப்பட்டாலும் சுவிசேஷம் எங்கே போனாலும் மிருகத்தை மனிதராக மாற்றுகிறது. ஃபிஜி என்ற ஒரு ஐலாண்டு இருக்கிறது,
இருநூறு வருடங்களுக்கு முன்னாக நரமாமிச பட்சணிகள் கேனிபல்ஸ் என்ற கூட்ட மக்கள் மனுஷனை உயிரோடு பிடிச்சு கொண்டுருவாங்க. எந்த மிஷினரிகளும் போக முடியாது. இந்தியாவிலிருந்து இங்கிருந்து போன 200 பேர் கொண்ட கப்பலை ஒரே நாளில் முடிச்சிட்டாங்க. வந்து இறங்கி அடுத்த நாள் பார்த்தா கப்பலில் ஒருத்தருமே இல்லை, எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அவ்வளவு பசியோடு இருந்திருக்காங்க. அந்த ஊரை குறித்த சரித்திரம் அதுபோல் 3 கப்பல் வந்திருக்கிறது. எல்லாத்துலையும் உள்ள மக்கள் இன்றைக்கி கண்டுபிடிக்க முடியாதவங்க லிஸ்ட்டில் வச்சுருக்கிறாங்க. அங்கே சில மிஷினரிகள் போனாங்க, அங்கே உள்ள கலாச்சாரம் தெரியாதனால அவங்கள அடித்து கொண்டுட்டாங்க, அங்கே சாகடிக்கப்பட்டாங்க. அதிலே ஒரு சில மிஷினரிகள் துணிந்து திரும்ப திரும்ப சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அந்த சுவிசேஷத்தை அறிவித்ததுனால அப்படி வாழ்க்கை முறை மாறிட்டு அவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிழைக்க சென்றவர்கள் 50% அங்கே இருப்பாங்க. ஃபிஜியன் ஹிந்தி பேசுகிற ஃபிஜியன் இந்தியன்ஸ்னு சொல்கிறவங்க 50% மக்கள் இருக்கிறாங்க. அங்கே எங்கே பார்த்தாலும் கிறிஸ்துவ தேவாலயங்கள் இருக்கும். ஆர்சி அதிகமாக இருந்தாலும் கிறிஸ்துவர்கள் அதிகமான மக்கள் இருப்பாங்க. அவங்க மனுஷராக மாறி இருக்காங்க, மிருகத்திலேருந்து மனுஷராக மாறி. காரணம் சுவிசேஷம். ஒரு முறை ஃபிஜி ஐலாண்டில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு வெள்ளக்காரர் உட்காந்து அப்படி அவர் அடுத்த ஊருக்கு போகிறதுக்காக நிற்கிறார். அப்போ அங்கே ஒரு ஃபிஜியன் லோக்கல் பர்சன் அந்த நாட்டு பிரஜை அவன் இருக்கிறான், அவன் பைபிளை வாசிக்கிட்டு இருக்கிறான். அவனே இந்த படித்த மேதாவி வெள்ளைக்காரன் வந்து கேட்குறான், ஏயா இவ்வளோ படிப்பு நிறைந்த உலகத்தில் ஒரு பொது இடத்துல உட்காந்து ஓம் பைபிளை அங்கே வந்து வாசித்துக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு பரியாசம் பண்ணான். அந்த ஃபிஜியன் என்ன பண்ணுறான், மூடுறான். மூடிட்டு சொல்கிறான், பைபிளை மூடிட்டு சொல்கிறாங்க, பாருங்கள் நீ மாத்திரம் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால் வந்திருந்தா எனக்கு ஒயிட் பிஸ்கெட்டி பண்ணி இன்னைக்கு நீ பக்கத்தில் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே சுவிசேஷம் வந்ததுனால தான்டா அப்படின்னா. சுவிசேஷம் வந்தால் என்னை மாற்றுகிறது, என் குடும்பத்தை மாற்றுகிறது, என் ஊரை மாற்றுகிறது, முழு தேசத்தையும் மாற்றுகிறது. இங்கிலாந்து தேசம் முழு உலகத்துக்கும் சுவிசேஷத்தில் அனுப்பின தேசம் இன்றைக்கி அந்த தேசம் மாறிக்கிட்டே இருக்குது. ஏன் இஸ்லாமிய தேசமாக மாறிடுன்றாங்க இன்னும் 20 வருஷத்துக்குள்ளே. கடவுளற்றவர்கள் எங்களுக்கு நோ ரிலிஜன், அதுதான் இனி அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. பேர் கிறிஸ்துவ பேராக இருக்கும், ஆனால் நோ ரிலிஜன். ஆனால் அப்படிப்பட்ட அந்த மக்கள் இன்றைக்கி மாறிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? உள்ளூர் சபைகள் புறக்கணிக்கப்பட்டது. 200 வருடங்களுக்கு முன்பதாக எல்லா நாடுகளுக்கும் மிஷினரிகளை அனுப்பின பொழுது எழுப்புதல் இருந்தது. அந்த தேசத்தில் சபைகளிலே பணம் இருக்கிறது, கொளுத்து போயிருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ்லாம் நல்லா தின்னு சாப்பிட்றாங்க. நம்ம காணிக்கையே ஆப்பிரிக்கா அழிகிறது, ஆசியா அழிகிறது, அங்கே மிஷினரிகள் அனுப்ப போகிறோம், இனி காணிக்கை கொடுக்க மாட்டோம், இனி சபைக்கு போக மாட்டோன்னு ஒரு கூட்டம் மக்கள் எழுப்புதல் என்ற பேரில் தீர்மானித்தார்கள். அதனுடைய வரலாறை பாருங்கள். வரலாற்று படிப்பினை பொழுது இங்கிலாந்து தேசம் வருது. ஒரு தேசத்துக்கு சுவிசேஷம் இருந்தால் செழிப்பு உண்டாகும். ஒரு தேசத்துக்கு சுவிசேஷ வேலை செய்தால் செழிப்பு இருக்கும். முழு உலகத்தையும் தன் கண்ட்ரோலில் வைத்திருந்த இங்கிலாந்து தேசம் பரியாசத்துக்கு இடமாக ஒரு பூவர் கண்ட்ரியாக மாறிட்டு இருக்குது. பிச்சை எடுக்கும் நிலைக்கு சீக்கிரம் போயிடும்ன்றாங்க. அவ்வளோ மோசமான நிலை. சுவிசேஷத்துக்கு அவ்வளோ வல்லமை. சுவிசேஷம் உங்களை மாற்றும், என்னை மாற்றும். சுவிசேஷம் போன இடத்தில் மாற்றும். இதை சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற மக்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவங்களுக்கு இவ்வளோ கடினமான பணியாக இருக்கிறதுனால ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். மார்க் 16:20 வாசித்து ஜெபிப்போம். மார்க் 16:20 அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் புறப்பட்டு சென்று பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவருடைய கூட கிரியை நடப்பித்து அவர்கள் கூட இருந்து கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். கர்த்தர் போற இடங்கள்லாம் இருந்தாங்க. திரும்ப நான் சொல்கிறேன், யாரும் மனம் புண்பட வேண்டாம். உங்கள் வீட்டிலே இதோ உலகத்தின் முடிவு பிறந்த இருக்கிறேன் என்று சொல்கிறதுனால அல்ல, புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் வீதிகளிலே இறங்கினார்கள், கிராமங்களிலே போனார்கள், தங்களை மாற்றின சுவிசேஷத்தை மனமுகந்து மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அறிவித்ததுனாலே கர்த்தர் சொன்னபடியே கூடவே இருந்தா. எத்தனை பேர் என் கூட ஆண்டவர் வரணும், என் கூட இருக்கும்னு ஆசைப்படுறீங்க? உங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இயேசு கூட இருக்க விரும்புகிறார். நம்ம சொல்லல இயேசு கூட வருவார். அந்த பாடல் நமக்கு ரொம்ப இஷ்டம், கூடவே இருக்க இஷ்டம். கடந்துள்ள கஷ்டங்கள் எல்லாம் உதவி செய்ய இயேசு அவர் ஆவலோடு இருக்கிறார். ஆனால் நம்ம விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க ஒரு பெரிய வாய்ப்பு, எல்லாரும் ஊழியத்தை செய்யணும். எல்லாரும் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஏற்படுத்தப்பட்ட பொழுது இருந்த அந்த ஆதி நிலையை கர்த்தர் நமக்கு திரும்ப கொண்டு வருவாராக. எல்லா விசுவாசிகளும் இங்கிருக்கிற எத்தனை பேர் சுவிசேஷ ஊழியத்தை கடைசியாக செய்தீர்கள்? எத்தனை பேர் கடைசியாக நான் இப்படி இருந்தேன், என் வாழ்க்கை இப்படி இருந்தது, நான் இப்பொழுது மாறியிருக்கிறேன், என்னை மாற்றினவர் இயேசு என்று கடைசியாக யாரிடத்தில் சொன்னேன் என்று உங்களை நான் கேட்க மாட்டேன் கண்டிப்பாக கேட்க மாட்டேன். ஆனால் யோசித்து பாருங்கள், நான் ஜெபிக்கிறேன், நான் கொடுக்குறேன், எல்லாம் செய்கிறேன், நான் சின்ன சின்ன ஊழியம் செய்கிறேன், ரைட், எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம்.
ஆனால் இயேசுடைய பிரதான கட்டளை என்ன? புறப்பட்டு சென்று சகல ஜாதியின் சீசராக்கணும். அது 12 பேருக்கு மட்டுமா? இல்லை, 70 பேருக்கு விட்டு இன்னும் போங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்களும் போங்கன்றார். போகும்போது அவங்கள நிறுத்தி, இன்னும் நிறைய தேவை, ஆட்கள் தேவை, அறுவடைக்கு ஆட்கள் வேணும், கேளுங்க அப்படின்றாரு. ஸோ வந்து ஏதோ 12 சீசருக்கு உரியது தப்பாக நினைக்கக்கூடாது. நம்ம எல்லாருக்குரியது 1 பேதுரு 2:8-9 வாசிக்கிறோம், விசுவாசிகளாக நமக்கு கொடுக்கப்பட்ட பொதுவான கட்டளை. யார் உண்மையாக ரட்சிக்கப்பட்டீங்களோ நம்ம எல்லாம் செய்யணும். இதுவரைக்கும் நீங்கள் செய்யலைன்னா தெரியலை அப்படின்னா வேறு விஷயம். இதுவரைக்கும் செய்யணும், நான் தான் செய்யணுமா எனக்கு தெரியாது, அது வேறு விஷயம். இந்த நாளில் இந்த ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கு தெரிந்த விதத்தில் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பாக, ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பு ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். அதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக, பயம் இல்லாமல், திகில் இல்லாமல், ரொம்ப ஈஸியாக நீங்கள் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல. இப்போது பாஸ்டர்மா பார்க்குறீங்க, சில பாஸ்டர் ஸ்டீமை பார்க்குறீங்க, இவங்கெல்லாம் முழு நேரமாக வேலை செய்கிறாங்க. படகை வலகையை விட்டு வந்தவர்கள் இவர்கள். இயேசுக்கு அப்படிப்பட்டவர்கள் தேவை. அப்படிப்பட்டவங்களும் இயேசு விசேஷத்தை அறிவிக்கணும். ஆக்கிலால் பிரிஸ்கிலால் போல, ஏன்னா வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்கிறவர்களும் தேவை, அவங்களும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்போ சொன்ன 8:4 வாசிக்கிறோம், சிதறி சென்றவர்கள் விசுவாசிகள் அவங்களும் சுவிசேஷத்தை தான் சொன்னாங்க. அனைவரும் கிறிஸ்துவின் சாயலை அடையணும். எபேசியர் 4 நாம் வாசித்தது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் 10-15% அல்ல, சபையில் உள்ள அனைவரும், சபையில் உள்ளவர் அனைவரும், சபையில் உள்ள ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் பெரியவர்களும் எல்லாரும் தங்களுக்கு தெரிந்த விட்டில், தாங்கள் கற்றுக்கொண்ட விதத்தை, நான் பெற்றுக்கொண்ட இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்கணுன்ற இடத்துக்கு வரும்போது, இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களோடு கூட அவர் இருப்பார். அவர் உங்களோடு இருந்தால் என்ன நடக்கும்? யாத்ராமும் 34:9-10 வரைக்கும் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். நேரம் முடிந்து விட்டது. அதை நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நான் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் சாதாரணமான மனிதர்லாம் இருப்பீங்க, உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இல்லாமல் இருக்கும். உங்கள் குடும்பத்தில் சிலர் பார்த்து சொல்லுவாங்க, நீ எங்கள் உங்கள் சர்ச்சில் ஏதாவது காசு கொடுக்குறாங்கன்னு போயிட்டேன் பரியாசம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது நம்ம சர்ச்சுக்கு காணிக்க கொடுக்குறோன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க நம்மளை பார்த்து கேட்பாங்க, நீ ஏதாவது பாஸ்டர் ஏதாவது காசு கொடுக்குறாங்களா அப்படின்னு பரியாசம் பண்ணுவாங்க. நம்மை வாழ்க்கையை மாற்றினதுனால நன்றியோடுங்க வருகிறோம், அவங்களுக்கு தெரியாது. நம்மை பரியாசம் பண்ணினார்கள் அவர்கள். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்கள் பார்க்க பார்க்க ஒரு சம்பவம் நடக்க போகுது. நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிசாசு ஓடும். 1 தெசலோனிக்கே 1:5 வாசிக்கிறபடி, பரிசுத்தாவினாலே பலத்தினாலே, ஹல்லேலூயா, உங்கள் வார்த்தை சாதாரணமாக இருக்காது, வெறும் வார்த்தையினாலே. நேற்று வரைக்கும் என்ன சொன்னீங்க? இயேசு நேசிக்கிறார். ஆமாம், இயேசு நேசா உனக்கே எப்படி, என் கூட அவர் இருக்கிறா, உன் கூட இருந்தால் உனக்கு இதெல்லாம் எப்படி அப்படின்னு பரியாசம் பண்ணாங்க. இனி அப்படி அல்ல. ஆண்டவர் இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடுவான். உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தானவர், நீங்கள் என்றைக்கு துணிந்து இறங்கி வீதியில் இறங்கி வேலை செய்கிறீங்களோ அப்போலேருந்து ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அநேகர் இடத்துல கேட்குற ஒரு கேள்வி, எனக்கு வரம் வாங்கணும்னு ஆசை, பிசாசுகளை விரட்டணும்னு ஆசை, தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன செய்றீங்க? அதுக்காக தான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன். உபவாச ஜபத்தை நான் கொச்சைப்படுத்தவில்லை. உபவாச ஜபம் எப்பொழுதெல்லாம் தேவனோடு செய்கிறீங்களோ தேவனோடு நெருங்கிடுவீங்க. விசுவாசம் அப்படியே மவுண்டப் ஆயிரும். அப்படியே பிசாசு உங்களை பார்த்து நடுங்கிற இடத்துல இருக்கும். ஆனால் வரங்கள் கிடைப்பதற்கு அது வழி அல்ல. வரம் என்று சொன்னால் கிஃப்ட், ஃப்ரீ, அவர் கொடுக்கறது. அவர் கொடுக்க நான் பிடிச்சி வாங்கறது இல்லை, அவர் கொடுக்கறது. எப்படி கொடுக்குறாரு? இப்போ தான் அதான் வாசம். புறப்பட்டு சென்றார்கள், ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே சுகமில்லாத ஒருத்தனை பார்க்குறாங்க. அவனை பார்த்து சொல்கிறாங்க, ஏசு சுகம் கொடுப்பார். நீங்கள் தான், உங்களை தான் சொல்கிறேன். நீங்கள் போய் என்ன செய்றீங்க? ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்க, ஏசு சுகம் கொடுப்பார்னு சொல்கிறீங்க. நீங்கள் சாதாரணமான மக்கள். நீங்கள் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி உங்களோடு கூட இருக்கிறதை அவர் காணும்படி செய்ய, அவர்கள் காணும்படி செய்ய அவர்களை சுகப்படுத்துவார். வரம் எப்போ வேலை செய்யும்? நீங்கள் வீதியில் இறங்கும்போது. எத்தனை பேர் இதை படிச்சுக்கிட்டீங்க? என்றைக்கு நான் இதை படிச்சுக்கிட்டேனோ அதுவரை, அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஊழியங்களில் வரங்கள் நிறைந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். ஆண்டவர் உங்களை அவிதமாக ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க அந்த வசனத்தில் வீட்டில் போய் வாசி பாருங்கள். யாத்திரை 34:9-10 சுற்றி இருக்கிறவங்க பார்ப்பாங்க, உங்களோட கத்தர் இருக்கிறத பார்ப்பாங்க. சகரியா 8:23 படி, 10 பிரஜாதி மக்கள் உங்கள் வஸ்திரத்தின் ஓரத்தை பிடித்து கொண்டு, நீங்கள் கும்பிட்ற தெய்வம் தான் ஏன் உண்மையான தெய்வம், உங்களை பிடிச்சிட்டே எங்கள் சர்ச்சுக்கு வருவாங்க. எல்லோரும் எழுமி நிற்பு, ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்குறேன், இதுவரை நான் சும்மா இருந்துட்டேன், இனி சும்மா இருக்க மாட்டேன், நான் செயல்படுவேன், நான் செயல்படுவேன், வெட்கம் பயத்தெல்லாம் விட்டுட்டு வருவேன், எனக்கு செய்ய தெரியலன்னு நினைச்சேன், இல்லை எனக்கு நீங்க கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். ஓ ஜீசஸ், யாரோ ஒருத்தன், எவனோ ஒரு இன்னொரு அந்நிய மிஷினரி
நம்முடைய தேசத்து மக்களை நினைத்து கண்ணீர் விட்டு கதறி வந்தான். நம்ம சொந்த ஜனம், நம்ம சொந்த சகோதரர்கள் அழிந்து விட்டு இருக்கிறாங்க, கண்கள் அடைக்கப்பட்டதுனால, மறைக்கப்பட்டதுனால. ஆண்டவரே, ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, வந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறே, உம்மை தானே நேசிக்கிறே, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறே, உம்மை தானே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், உமக்காக. அந்த ஒரு வாழ்க்கையும் ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்வேன் அர்ப்பணிக்கிறவங்க, இந்த வார்த்தையை நன்றாக கவனிங்க. அவருக்காக மீதம் இருக்கிற என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க, ரெண்டு கையை உயர்த்தி அப்பாவுடைய பிரசன்னத்தில் வாழ்ந்தாலும் உம்மோடு. களத்துல இறங்கும் நாள் வந்துருச்சு. கர்த்தர் என்னோடு இருந்து பலத்த கிரியைகளை நடப்பிக்க வல்லமை உள்ளவர், என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்றவங்க அப்படியே தேவ பிரசன்னத்தில் ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமே, உமக்காகத்தானே, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறே, உம்மை பார்க்க விரும்புகிறார். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, ஆத்தும பாரத்தை ஜனங்களை குறித்ததான ஒரு பாரம். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்து போகிற விசுவாசி வாழ்க்கை அல்ல, இன்னையிலிருந்து இருக்கிற இடத்துல ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கக்கூடிய நாள் வந்து விட்டது. ஆமென். கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த கிரிகளை நடப்பிக்க போகிறார். உங்களை கொண்டுதான் நீங்கள் தெருக்களை இறங்கும் பொழுது, நீங்கள் குடியிருப்பில் இறங்கும் பொழுது, வசிக்கிற இடத்துல இறங்கும் போது உங்களை கொண்டுதான் அசைவு நடக்க போகிறது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, யாரெல்லாம் அந்த வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் எல்லாரும் வாய்களை திறந்து நீங்கள் கை நீட்டி ஜெபிக்கும் போது பேய்கள் ஓடும், நீங்கள் கை நீட்டி ஜெபிக்கும் போது பிசாசுகள் ஓடும், அந்தகார சங்கிலிகள் எல்லாம் நிர்மலமாகும், தீராத வியாதிகள் மாறும்.
உங்களோட கூட கர்த்தர் இருப்பா, கர்த்தர் இருப்பா, கர்த்தர் இருப்பா. வாய் திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே இதுவரைக்கும் என் வாழ்க்கையை கழித்தது இருக்கட்டும் ஆண்டவரே, இனி என் ஆண்டவருக்காக ஒரு ஊழியம் சுவிசேஷம் அறிவிக்கிறவருக்கு அர்ப்பணிப்புள்ள ஒரு சேனையை கர்த்தர் நம்முடைய சபையின் நடுவே கர்த்தர் எழுப்புகிறார். ஒரு சேனை எழும்புகிறது, ஒரு சேனை எழுப்பப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆமே, Glory to God, Hallelujah. ரியாத்தலாமா மாமோசியா கராதினியாம் தரே. ஆமென். வேதம் சொல்லி எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார். நம்ம அவருக்காக செய்கிற ஊழியத்தை யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, யார் நம்மளை என்கரேஜ் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் ஒன்றே ஒன்று, நீங்கள் அவருக்காக செய்கிற ஊழியம் சின்னதோ பெருசோ மறைமுகமோ வெளிப்படையோ அல்லது யாருக்கும் தெரிகிறதோ இல்லையோ, ஆனால் பரலோகத்தின் தேவனானவர் உங்களை கனப்படுத்துவார். அந்த அழைப்போடு ஆத்ம பாரத்தோடு நம் ஜனங்களை பார்க்க ஆரம்பிப்போம். அவன் வாய்ப்பு கிடைக்கும் போது, கிடைக்காவிட்டாலும் ஆண்டவருடைய நாமத்தை குறித்து சொல்லுவோம். கத்த திரள் கூட்ட ஜனங்களை தேவன் தம்முடைய ராஜ்யத்துக்காக உங்களை கொண்டு கத்தர் எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமே, அந்த விசுவாசத்தோடு கை தட்டுங்க, அந்த விசுவாசத்தோடு கை தட்டுங்க. ஹல்லேலூயா. கத்தர் அப்படி செயல்பட போவதற்காக, உங்களை கத்தர் அப்படி வணைந்து கொள்ள போவதற்காக உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியத்தின் வாஞ்சையை பாரத்தை அன்று ஒவ்வொருவருக்குள்ளையும் தேவன் கட்டளையிடும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்டது போல முழு சபையும் ஊழியம் செய்கிற சபையாய் சபை மாறட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஆத்ம ஆதாயம் செய்கிற சபையாய், வாஞ்சை உள்ள சபையாய் எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றும். நீ அப்படி கிரியை செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. பாஸ்டர்கள் முன்பாக வந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கூறுவார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமே. சத்தமாக ஆமேன் சொல்லுவோம். சரியாக 11 மணிக்கு நமக்கு ஆத்ம ஆதாய பயிற்சி முகாம் ஆரம்பமாகும். பங்கெடுக்க விரும்புகிறோம். நீங்கள் இங்கே இருக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாலை நேரத்தில் நம்முடைய பாஸ்டர்கள் விசேஷ செய்தியை நம்ம கொடுப்பார்கள். எனவே மாலை நேர ஆராதனை நீங்கள் பங்கெடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.